Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai. இலக்கிய வீதியில் இது நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு விளையாட்டை போல ஒரு கிராமத்தின் பாதையாக தொடங்கி இன்று அந்தமான் அமெரிக்கா இடையிலான ஒரு ராஜபாட்டையாக இருக்கிறது என்றால் அது அனைத்தும் உங்களை போன்றவர்களுடைய ஆதரவினால் வளர்ந்தது இந்த ஆண்டு கருத்தில் வாழும் கவிஞர்கள் என்கிற பொது தலைப்பில் கடந்த ஆண்டே தொடங்கினோம் கவிஞர்களின் பட்டியல் நீளுவதனாலேயும் சுவைஞர்கள் அதை மிகவும் ஆர்வமாக எதிர்பார்ப்பதனாலேயும் இந்த ஆண்டும் அதையே நாங்கள் நீட்டித்து தொடர்கிறோம் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டமாக வாலி அவர்கள் வரிசையில் முன்வருகிறார் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்துக் கொடுக்க வருகை தந்திருக்கின்ற தலைமையேற்று சிறப்பிக்கும் நடிப்பு கலைஞர் டெல்லி கணேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் அன்னம் விருது பெற வந்திருக்கும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் சிறப்புரையாற்ற நெல்லை ஜெயந்தா அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்கிறோம் அரங்கை அணி செய்கின்ற ஆண்டோர்களாக விளங்கும் அத்துணை பேரையும் இங்கே நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் தமக்கையார் திருமதி சாரதா நம்பி ஆரூரன் திருமதி ஹேமா சந்தானராமன் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்து கொண்டு கவிதை உலகத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்குனர் எங்கள் லிங்குசாமி அவர்கள் அம்பத்தூர் கம்பன் கழகத்தின் பள்ளத்தூர் பழ பழனியப்பன் அவர்கள் எழுத்தாளராகவும் இலக்கிய ஆர்வலராகவும் விளங்குகிற எங்கள் வீரமணி அவர்கள் நீதியரசர் ஆறுமுகம் அவர்கள் புதுவை ராமசாமி மற்றும் மாலை முரசு ஆசிரியர் கவிஞர் பிருந்தா சாரதி ஆகியவர்கள் எல்லாரும் இங்கே வந்து அணி செய்கின்றார்கள் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு முன்னாலேயே உங்களுடைய தாய்மைக்கு வணக்கம் அவையை நிரப்பி இருப்பதனாலே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்தீர்கள் போல என்ன வரவேற்பதற்கு இன்று கூட முரளியவர்கள் உங்களுடன் இது பற்றி பேச வேண்டும் என்று என்னை கேட்டார் வந்ததும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்று நாம் வாலி பற்றிய கருத்தில் வாழும் கவிஞர்கள் என்று சொல்லுகிறபோது நம் கருத்தில் வாழ்கின்றவர்கள் அதே சமயத்தில் அவர்கள் கருத்தில் நின்று வாழுகிறவர்கள் என்கிற இரட்டை தான் இந்த தலைப்பை எங்கள் அண்ணன் இனியவன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் உடல் நலக்குறைவு காரணமாகவும் ஓய்வு எடுக்க வேண்டிய மருத்துவ அறிவுரையின் காரணமாகவும் இன்று அவர்கள் வர இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றாலும் அவருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மொழி இனம் சமூகம் இலக்கியம் என்று அத்துணை துறைகளிலேயும் இலக்கிய வீதி தடம் பதித்து வந்திருக்கிறது கடந்த ஆண்டு தொடங்கியது இந்த ஆண்டும் தொடர்கிறது வாலி வாலி என்ற சொல்லை சொல்லுகிற போதே உங்கள் காதுகளிலே அத்துணை வரிகளும் வந்து சேரும் இதை நாம் சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை சொல்ல சொல்வதற்கு இங்கே வருகை தந்திருக்கிறவர்களும் அதை நமக்கு சொல்லுவார்கள் தந்திரத்தால் அல்ல இவ்வளவு உயரம் வாலி அவர்கள் எட்டி பிடித்தது தந்திரத்தால் அல்ல தன் திறத்தால் பாரதி போல பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்தவர் வாலி என்றால் அது மிகையில்லை கவியரசரின் தனி கொடிக்கு இணைக்கொடியை ஏற்றி தன்னை தக்க வைத்துக் கொண்டவர் அந்த கவியரசராலேயே என் வாரிசு என்று வழங்கப்பட்டவர் என்றால் அதற்கு எவ்வளவு போராட்டங்களையும் தகுதிகளையும் திறமைகளையும் கொண்டு அவர் நின்றிருக்க வேண்டும் அதில் அவருடைய வெற்றியில் பாதி நம்முடைய புரட்சி தலைவர் என்றால் இதில் மிக இல்லை தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் என்பது போலே எம்ஜிஆரால் வாலியும் வாலியால் எம்ஜிஆரும் என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் பட்டு சட்டை வாத்தியாருக்கு மிக பொருத்தமான பாட்டு சட்டைகள் தைத்துக் கொடுத்த டெய்லர் வாலி சோற்றுக்கு தாளம் போட்டவனையெல்லாம் தன் பாட்டுக்கு தாளம் போட வைத்தார் என்றால் மிகப்பெரிய விஷயம் அவரது உடலினை மூப்பு தொட்டாலும் அவர் மனதினை தொடவே இல்லை அப்படிதான் மூப்பு அது உடலை தொட்டாலும் மனது முப்பது வயதை தாண்டவில்லை அதனாலே தான் அவரை வாலிப வாலி என்று கொண்டாடி எண்பத்தி ரெண்டு வாரங்கள் புதிய தொலைக்காட்சியிலே நேர்காணல் கண்டு அவரை நிறுவி நிலைநாட்டினார் நம்முடைய ஜெயந்தா நமது பழங்காப்பியங்களுக்கெல்லாம் புது பாஷ்யம் எழுதியவர் நம்முடைய வாலி ஒரு புத்தக என்னுடைய கவியரங்கத்தில் பாடுகிற போது தலைமை அவர் நான் பாடுகிறேன் ஐயா நீங்கள் பழங்காப்பியங்களுக்கெல்லாம் புது கவிதையிலே பாஷ்யம் எழுதினீர்கள் அனைத்துமே ரங்கபாஷ்யம் என்றேன் எழுந்து நின்று மிகவும் மகிழ்ந்தார் அவருடைய பெயர் ரங்கராஜன் ஆகையினாலே ரங்கபாஷ்யம் என்று சொன்னபோது பேஷ் பேஷ் என்ற வார்த்தையை எதுகி மோனியோடு சேர்த்து சொன்னார் வாலி ஒரு சகாப்தம் அவரை கொண்டாடுகிற இன்று இந்த மேடையில் வீற்றிருக்கும் மூவருக்கும் ஒரு வகையில் தொடர்பு உண்டு திரைத்துறையோடு தொடர்பு கொண்டவர்கள் இவர் நம்முடைய தலைவர் திரைக்கலைஞர் சொல்லவே வேண்டாம் விருதாளர் ஆவணப்படைக்காரர் கவிஞர் என்பதையும் தாண்டி சொற்பொழிவாளர் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் என்பதையும் தாண்டி இப்படியான ஒரு பொருத்தம் அமைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறது என்கிற வகையில் நாங்கள் தொடர்கிறோம் இன்று தலைமை வகிக்கிற நம்முடைய டெல்லி கணேஷ் அவர்கள் தலைநகரம் நம்மை கைவிட்டாலும் தலைநகரத்தை கைவிடாமல் தன் பெயரோடு ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கின்றவர் டெல்லி கணேஷ் அதனாலே இவரை தேசிய கலைஞர் என்று சொல்லுவதிலே கூட தவறில்லை சொல்லலாம் அப்படிப்பட்ட தேசிய கலைஞரே வணக்கம் நாடக மேடை திரைத்துறை சின்னத்திரை என்று மூன்று த துறைகளிலேயுமே முத்திரை விதித்து நிற்கிறீர்கள் அதிலேயும் உங்களுடைய உண உணச்சித்திர நடிப்புகளை பார்க்கிற போது ஏற்கனவே இங்கே இருந்து அரசாண்டு விட்டு போன ரங்காராவை மற ரங்காராவ் நினைவுக்கு வருகிறார் பாலையா நாகையா போன்றவர்களுடைய பட்டியலிலே உங்களை வைத்து எண்ணலாம் எண்ணிக்கையால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் எண்ணலாம் அப்படிப்பட்ட சிறப்பு உங்களுடைய சிறப்பு தகுதி நகைச்சுவை பகைச்சுவை இல்லாத நகைச்சுவை அதை கேட்டு எல்லோருமே சிரிக்க வேண்டும் நடிக்க வேண்டும் அப்படி மிக அற்புதமாக இவர்கள் இத்தனை துறைகளையும் தாண்டி வந்திருக்கின்றார்கள் நீங்கள் ஸ்டோர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்று நினைக்கிறேன் அதனால்தான் நீங்கள் லட்சுமி ஸ்டோர்ஸ் வரை வந்திருக்கிறீர்கள் ஆமாங்கய்யா அப்படி தானே ரங்கநாதன் அப்படின்னா உடனே கூப்பிட்றாரு முதலாளி எவ்வளவு பவ்யம் இதை விட அதிகம் ரொம்ப பிரமாதப்படுத்துறீங்கய்யா ஆனால் பாருங்க ஆனால் பாருங்கள் அதனால் அது இல்லாமல் நான் டிவி சீரியல் எல்லாம் பார்க்கல ஐயா வர்றாருன்னு பார்த்துட்டாரு இன்னைக்கு மீட்டிங்கில் பேசணுமே அதுக்காக நான் பார்த்தேன் அதனால் அங்கே குசு குசுப்பு வேண்டாம் கருப்பு சட்டை போட்டிருக்கிறாரே என்ற இழைய பார்க்க வேண்டாம் அடுத்த ஆண்டு இவர் பவள விழா வயதுக்காரர் ஆமாம் நாற்பத்தி நாலில் பிறந்தாரு நானும் தான் என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை இதுவரை அறுநூறு படங்களுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நீங்கள் சாதனை புரிந்திருக்கிறீர்கள் பாராட்டுகிறோம் தட்சிண பாரத நாடக சபா என்கிற நாடகக் குழுவில் உறுப்பினராக இருந்து அதற்கு முன்னதாக இந்திய விமானப்படையில் பத்தாண்டுகள் பணிபுரிந்து நம்பணும் அதற்கு பிறகு ஃபுட் கார்ப்பரேஷன் கொஞ்சம் இவருக்கு வயிற்றில் பால் பார்க்க இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் இயக்குநரமயம் பாலச்சந்தர் அவர்களின் மூலமாக பட்டின தான் இவருடைய திரைப்பிரவேசமே நடந்தது என்றால் அதிலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பசி படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் விருது பெற்றவர் கலைமாமணி விருது பெற்ற நடிப்பு மணி இவர்கள் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்தும் நாம் கண்டு வருகிறோம் இப்படி பல வகைகளிலும் ஆனால் இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவர் வாலிகை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகிறார் என்று சொன்னால் அதை அவர் வாயாலேயே கேட்பதுதான் தான் சிறப்பு என்பதனாலே வாலிக்கும் அவருக்குமான இருந்த தொடர்புகளை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் தலைமை உரையில் குறிப்பிடுவார்கள் தமது மகனை கதாநாயகனாக வைத்து ஒரு திரைப்படம் தயாரிப்பதாக கூட ஒரு அண்மை செய்து ஒன்றும் உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் ஐயா ஆகையினாலே அவரை அன்புடன் இங்கே வரவேற்கிறேன் இங்கே தலைமை உரை ஆற்றும்படி அன்னாரை அன்புடன் அழைக்கிறேன் மஞ்சா ஆமா ஆமா சில பேர் பச்சையும் போட்டுக்கிறாங்க எல்லாருக்கும் இனிய வணக்கம் ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி எனக்கு ஒரே சந்தேகம் முதலிருந்து நான் ஜெயந்தாட்ட கேட்டேன் தலைமைன்னா என்னன்னு கேட்டேன் நான் இதுவரைக்கும் எந்த கூட்டத்தையும் தலைமை தாங்கிறதா கிடையவே சரித்திரமே கிடையாது ஏதோ கூப்பிடுவாங்க ஓரத்துலேருந்து ரெண்டு தெரிஞ்சது ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போகிறது தான் வழக்கம் தலைமைங்கிறாங்களே என்ன பண்ணணுன்னு நீ ஒன்றும் பண்ண வேண்டானார் அப்பா அதுக்கு தான் நான் தயாராக வந்திருக்கேன் யார் எதுவும் பேச மாட்டேன் கௌரவப்படாதையும் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் வாலி என்றவுடன் நமக்கு நிறைய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பதிப்பாளர்கள் இயக்குனர் என்னை வைத்து படம் என்னை இயக்கத்தை என்னை ஆறு அற்புதமான படம் அது இன்றைக்கும் எல்லோரும் அதை பற்றி பாராட்டாத படமே ஆனந்தம் ஆனந்தம் அவருடைய முதல் படம் அந்த படம் பாதி ஒரு அஞ்சு நாள் பார்த்த உடனே சொன்னேன் நீங்கள் பெரிய டேரக்டராக வருவீங்கன்னு சும்மா எல்லா டேரெக்டருக்கும் சில பேர் எல்லாம் சொல்லி வைப்பாங்க இன்றைக்கா பழிச்சா ஓகே இல்லைனா வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்லிடலாம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா நான் ஜோசியம் எனக்கு தெரியாது உங்கள் உழைப்பு அப்படின்ட்டேன் காஃபி சாப்பிட மாட்டாரு டீ சாப்பிட மாட்டார் சாப்பிட மாட்டார் அண்ட் ஆர்டிஸ்ட் முதல் படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட்டுங்கிறீங்க ஒரு பக்கம் மம்மூட்டி ஒரு பக்கம் முரளி ஒரு பக்கம் ஏகப்பட்ட ஆர்ட்டிஸ்ட்டு லேடி ஆர்டிஸ்ட்டு வேறு எக்கச்சக்கம் இத்தனை பேரையும் வச்சு ஒரு குடும்ப கதையை அற்புதமாக வழங்கி எனக்கு முதல்ல அதில் அந்த கதையில் ஒன்றுமே இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இருக்குது அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு பேர் வரும் பாருங்கன்னாரு கடைசியில் ஒரு சீனில் வந்து நம்ம முத்தாய்ப்பு பதித்தேன் மம்முட்டி சொன்னார் ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது எங்களை விட நீங்கள் தூக்கி சாப்பிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு இப்படி எல்லாரும் வந்திருக்காங்க இவர்களுக்கு முன்னால் பேசுகிறது கொஞ்சம் சங்கோஜமாகவும் கூச்சமாகவும் தான் இருக்குது விஷயம் தெரிஞ்சு பேசுகிறதே கூச்சமாக இருக்கும் விஷயம் தெரியாமல் பேசுகிறது ரொம்ப மோசம் ஆனால் சில பேர் விஷயம் தெரியாமல் தைரியமாக பேசுகிறாங்க அதுதான் இன்றைக்கி நம்முடைய சிறப்பு நம்ம சிறப்பு எப்படின்னா நிறைய பேர் விஷயம் தெரியாமல் பேசிட வேண்டியது கவலையே விட மாட்டேங்கிறான் எங்கேயாவது பொய்யாச்சு அவன் நாளைக்கு கேட்பானே தப்பாச்சு சொல்லிட்டோமே அதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா அவங்க என்ன முடிவு பண்ணால் இவன் தப்ப தான் பேசுவான் இவனுக்கு இதுக்கு மேலே தெரியாது இவன் டப்பை என்ன கேட்குறதுன்னு போயிடுவாங்க அதிலேயே தப்பிச்சு இருக்காங்க கொஞ்ச நல்லா நாம் வந்து ஒரு திருப்பூர் அவர் சா கிருஷ்ணன் கேட்கும்போது எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரீங்களே ஹோம் ஒர்க் நான் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வருவேன் ஆனால் அதெல்லாம் பார்க்காம இஷ்டத்துக்கு எதிராக பேசிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஆனால் ஹோம் ஒர்க் பண்ணால் அதுக்கு நல்ல மார்க் கிடைக்கத்தான் செய்யுது என்னை ஹோம் ஒர்க் பண்ண வச்சு இங்கே உட்கார வச்சு எல்லாம் ஜெயந்தா தான் என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் உட்காரன்னு சரி அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வாலிக்கு எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு நாங்கள் ஒரு படத்தில் ஒன்றா நடித்தோம் அப்போ இருந்தே நல்ல காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் வாலிக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்காது அது நான் திருநெல்வேலி கேங்கிறதுனால என்னை எப்போவுமே ஓய் ஓயின்னு தான் கூப்பிடுவார் எனவே டில்கணேஷ் வரோம் அப்படிம்பார் அவருக்கு எல்லோரும் ஒன்று சில பேர் சூப்பர் ஸ்டார் முன்னாடி என்னை படுத்த மாட்டான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி லஜ்ஜையாக இருக்கும் அவருக்கு இவருக்கு டெல்லி கணேஷும் ஒன்று தான் சூப்பர் ஸ்டாரும் ஒன்று தான் கவலையே மாட்டார் பாபா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் பாட்டு எழுதிட்டு வர்றார் மந்தவுடனே என்ன டெல்லி கணேஷ் எப்படி இருக்கார் நல்லா இருக்கேன் ஆ எங்க ரஜினி எங்கே இருக்கார் இந்த அங்கே இருக்கார் நான் வந்துட்டேன் வரோம் அவரை இப்படி தான் கூப்பிடுவார் யார் இப்படி கூப்பிடுவாங்கள ரஜினியே ஐயா நான் வந்துவிட்டேன் ஐயா அதெல்லாம் கிடையவே இடது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாமருக்கும் குடியல்லோம் அதுதான் வாலி அவர் எந்த வட்டத்துக்குள்ளேயும் அடக்க முடியாத ஒரு மனிதர் பிடிச்சிருந்தால் காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ண பிடிக்கலையா போடான்றோம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் மேன் பிகாஸ் அவர் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை கூட கும்பிடு போட்டு தான் ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தமே இல்லாத ஒரு ஆள் ரஜினி வந்தார் உட்காந்தார் சரி அவங்க என்னென்னு உட்காந்து நமக்கு எங்கள் வேலையிலே நெந்திரது போனேன் ஏய் உட்காரு அங்கே தான் நான் உட்காந்தா அவர் என்ன நினைப்பாரோ இல்லை பரவாயில்ல நான் பரப்பிட்றேன்னு அட உட்காருவியா உமக்கு தமிழ் எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் சித்தப்பா தமிழ் பண்டிட்டு அவர் ஒரு உணவு அறிவுப்படுத்தி வச்சேன் என்னுடைய சித்தப்பா தமிழ் புலவர் அப்படின்னேன் ஓ அப்படியா நீங்கள் நிறைய படித்தவர் நான் குறைய படித்தவன் அப்படின்னார் உடனே டக்கு டக்குன்னு ஒரு எங்கேயிருந்து வார்த்தையை தடவரதே கிடையாது அது என்னமோ சுவிச்சு போட்டால் வர்ற மாதிரி வரும் உட்கார நீரும் கேளும் பாட்டை தப்பு இல்லை அப்படிங்கிறார் எனக்கு ரொம்ப சங்கோஷத்தோடு தான் அங்கே உட்காந்தேன் ஏன்னா இதெல்லாம் நார்மலாக எல்லாம் ஒன்றும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒத்துற ஒன்றும் இல்லை அவன் தான் இவன் இவன் தான் எல்லாம் பக்கத்தில் உட்கார முடியாது உட்காந்து அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை அதை அவர் ஒத்துக்கிட்டா சரி ஒத்துக்கிறாங்க எனக்கு அவர் இல்லை ஏன்னா நானும் போய் யார்ட்டையும் கேட்கறது இல்லை இது கிட்டத்தட்ட வாலியில் ஒரு பாதி வருவது தானே வரும் வருவது தானே வரும் அவ்வளோதானே மேட்ரு முடிஞ்சு போச்சு ஆனால் லிங்குசாமி என்னுடைய ரசிகர் ரசிகர் ஒரு நாளைக்கு போயிருந்தேன் அவரை பார்க்கறதுக்கு மழை பெய்யுது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் மூணு மணி நேரம் பேசுகிறேன் அவர் உட்காந்து ரசிக்கிறார் கடைசியில் ஒரு சொன்ன வார்த்தை ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி இருக்குது உங்கள் உங்கள் அது அது என்ன ஞாபகத்தை இருக்கு நீங்கள் சொன்னது ஆனால் அவர் அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான நல்ல படங்களை எல்லாம் செய்துவிட்டு இது போன்ற இலக்கிய கூட்டங்களுக்கு கலந்து கொள்வது எனக்கு பெருமையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவர் உக்காந்தார் பாட்டை பாடி காமிக்கிறாரு சாயா சாயா எல்லாம் சாயா மாயா மாயா அந்த பாட்டு அதை எழுதி கொடுத்துருக்காரு படிச்சுட்டே இருக்கார் இவர் பெசாமல் இருக்கார் என்ன பெசாமல் ஏதாவது சொல்லும் பெசாமல் இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியாது இது தப்பாக ரைட்டாக இதை மாற்றணுமான்னு சொல்லணும் சொன்னால் தான் மாற்ற முடியும் அப்படிங்கிறார் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சார் அப்படியே இருக்கோம் அப்படி சொல்கிறாரு அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் ஜெயந்தாவுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லி ஒரு பசுகத்திலேயே போட்டார் அதை பேசிட்டுருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து காதில்லை அப்புறம் சொன்னார் அரிஞ்சுட்டேன் நான் பாட்டு சொல்லி பாட்டு படித்து போது அவங்க கூப்பிட்டான் ஷார்ட் ரெடினு போகக்கூடாது ஃபுல்லாக கேட்டுட்டு போங்க ஒன்றும் குடி முடிவு எனக்கு நீங்கள் பாதையில் இருந்தது அப்புறம் ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை இல்லை உட்காந்துக்காரங்க உட்காந்துருக்கார் ரெண்டு லைன் மூணு லைன் தான் படிச்சிருப்பார் அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து காதில் ரஜினி காதல் எதுவோ சொன்னான் அப்படின்னாரு அவர் ஒன்று சொல்லப்படி பார்த்தார் சார் ஒரு சின்ன சந்தேகம் ஒரு சிங்கமும் புலியும் சந்திக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு யார் ரஜினி உடனே வாலி என்ன வைரமுத்து வந்துருக்காரா கேட்குறார் டக்குன்னு வைரமுத்து வந்துருக்காரா வந்திருக்காரு ஓஹோ இல்லை யார் சிங்கம் யார் புலி இல்லை அவர் கேட்குறாரு அவர் முடிக்கிறார் யார் சிங்கம் யார் புலி சொல்ல தெரியல அவருக்கு அது பரவாயில்ல எனக்கு தாடி இருக்குது நான் சிங்கம் இறந்துட்டு போகிறேன் அவர் புலி இறந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் பார்க்க வரேன் ஏன்னா வைரமுத்த வரும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே போட்டி இருக்கோம் பொறாமல் இருந்தது இன்றைக்காது ஒரு நாளும் கிடையாது வாரம் நம்மளாம் போட்டியின்றி இன்றி ஒன்றாக இருக்கிறோன்னு மக்களுக்கு காட்டுவோம் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் சரிங்க அப்படி எல்லாமே பண்ணி காமிச்சர் அவர் நான் ஆடி போயிட்டேன் பேர்பட்ட வாலி அவதார புருஷன் நான் படிக்காத நாளே கிடையாது வாரம் அவதார புருஷன் ஏன்னா ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக புரியுறது ராமாயணம் நிறைய கேரக்டர்ஸ் கிடையாது மகாபாரதம் வந்து பாகுபலி மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் இது அது அந்த இதுக்காக அந்த பாவம் செஞ்சால் அதுக்கு பிரயாட்சி இதுக்காக அதை செஞ்சால் அது பட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கஷ்டம் மகாபாரதத்துக்கு எழுதுகிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே யாராலையும் ஜென்மத்துக்கு எழுத முடியாது அப்படி எழுதியிருக்காங்க முன்ன பின்ன எப்போவும் நடந்ததுக்கு லிங்க்கு இதை மாதிரிலாம் இப்போ சீரியலில் பிறகு ஒரு வாரம் காயவும் பத்து வாரம் காட்டவே மாட்டான் ஏன்னா லிங்க் இல்லை எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போடலாம் வந்தால் இருக்காருன்னு அர்த்தம் இல்லைன்னா போயிட்டாருன்னு அர்த்தம் எங்கே போயிருந்தோம் ஒரு வாரம் காசிக்கு போயிருந்தேன்னு சொல்லிக்கலாம் யார் போகிறா எனக்கு ஒரு டைரக்டருக்கு வரல ஒரு சில காரணத்தினால அதனால் எனக்கு அவருக்கு தயாராக நான் நடிக்க மாட்டேன் நம்ம உங்கள் சீரியலில்னு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் நடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வேறு ஒரு சீரியலில் ஒருத்த பெரிய சீரியல் பண்ணாங்க அந்த சீரியலில் நான் கேட்டேன் யார் டேரக்டர் இருந்தேன் என்ன சார் தான் அந்த அவராக இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் தப்பாக எடுத்துக்காய்ங்க நமக்கு ஒரு ஒத்து போகாது ஏன் காலம்புற வர வச்சுட்டு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஷார்ட் எடுக்காமல் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் போகலாம் சார் நாளைக்கு எடுத்துக்கலாமா இந்த வேலை வெட்டி இல்லாமலாம் வந்திருக்கோம் நாமளும் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு பல வேலைகளை விட்டுட்டு சினிமா சோறு போட்டுதுங்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்து வந்துட்டேன் அவர் இல்லைன்ட்டாங்க நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நடிக்க ஆரம்பித்து மூணு மாதம் நல்லா போயிட்டுருக்கு பார்த்தா அவர் வந்துட்டார் திருப்பி அப்போ யாரோ ஃபோன் பண்ணிச்சா சார் உங்களால் வந்தாச்சு டேரக்டர் வந்துட்டார் யார் அவரா ஆமாம் ஐயோயோ நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவர் வந்துட்டார் நான் கிளம்புறேன் எனக்கு இனிமேல் இங்கே முடியாது தப்பாக எடுத்துக்காங்க அப்படின்னேன் அவங்க யார் யார் மூலமாக தூது விட்டாங்க பெரிய கம்பெனி தூத்து விட்டு என்னை எப்படியாவது கூப்பிடணும் பார்த்தாங்க நான் வர முடியாது பிடிவாதமாக சொல்லிட்டேன் சாரி சார் அப்படின்ட்டேன் அவங்க கூட திட்டுனாங்க ஒன்றால் ஒரு நடிகர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு பாரியா நல்ல ரோலு சரி விடுங்க வேறு ட்ராக்ல போங்கன்னு போயிட்டாங்க மூணு மாதம் கழிச்சு அந்த டேரக்டர் அனுப்பிட்டாங்க இதெல்லாம் தான் சீரியலில் சகஜம் சினிமாவில் அப்படி கிடையாது எனக்கு அவருக்கும் ஆயிரத்தெட்டு மனஸ்தாபம் இருந்தால் கூட படம் முடிவுகளைக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன்னா அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு போகிறார் டெல்லி கணேஷ் பார்க்கல இங்கே ஈசி உள்ளே பட்ட கேரக்டர் இங்கே அப்படி இல்லை டெல்லி பார்ப்பாங்க உங்கள் குடும்பத்தை பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் நமக்கு சான்ஸ் வரும் அவர் போன உடனே இப்போ அவர் போயிட்டார் இப்போ திருப்பி அவரை கூப்பிடுங்கன்னா உடனே ஒரு காய் வேஷியெல்லாம் கட்டி ஏன்னா காசிக்கு போயிட்டான் ரெண்டு மாதம் போயிட்டு இப்போ நான் புதுசாக கதையில் ஒரு ஆட் பண்ணி காசியிலேருந்து வந்த மாதிரி காமிச்சிட்டாங்க இது ஒரு சௌரியம் இருக்குது அதில் ஆக நமக்கு வாலியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அவர் கூட பழகிறதுனால அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட அவரும் நானும் ஒரே மேடையில் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது ரொம்ப முடியாமல் இருந்தார் நான் இன்னைக்கு பார்க்க இன்றைக்கி ஜெயந்தா வந்த மாதிரி கொஞ்சம் காட்டில் சும்மா சொல்கிறேன் நான் எப்போவுமே ஆறு மணினா கரெக்டாக ஆறு மணிக்கு தான் என் லைஃப்பில் இருந்து பழக்கம் ஆனால் மெட்ராஸ் டிராஃபிக்கை வச்சு சொல்ல முடியாது அவர் சொன்னார் சீக்கிரம் வந்துடுங்க மறந்துடுறாங்க கரெக்டாக அஞ்சு முக்கால் ஆறுக்கு இருங்க ஆறே காலுக்கு மேடை ஏற்றிருக்குவாங்க உங்களை எந்த காரணத்துக்கும் லேட்டாகிடாதீங்கன்னு சொன்னது இல்லை ஏன் தான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை நான் அப்புறம் வந்து இவ்வளோவுக்கு சீக்கிரமாக வந்து ஏத்தாப்பில் இந்த மெஸ்ஸு ஹோட்டல் இருக்குது அங்கே ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு சாம்பார் நல்லாயிருக்குங்க போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே வந்தேன் ஆக வாலி நல்ல பேசக்கூடிய ஃப்ரெண்டு பேச வரேன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி சார்ண்ணே ஆ வாரம் ரொம்ப வளவளன்னு பேச அதையும் என்ன எனக்கு உடம்பு சரியில்லை ம் பார்த்து பேசும் இப்படிலாம் யார் சொல்லுவா ஒத்து சொல்ல மாட்டேன் நல்ல உரிமை இருந்தால் உடைய நான் மிகப்பிரியம் இருந்தால் உடையே இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டேன் அப்படி யாராவது வேறு யாராவது சொல்லியிருந்தால் நான் பேசாமல் போயிருப்பேன் அது ஒரு பக்கம் இருக்குது இவர் சொன்னால் பரவாயில்ல எனக்கு இல்லை சார் பேசிடுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் ஓய் சீக்கிரமாக இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறது கொஞ்சம் பேசியிருக்கலாம் என்ன ஏன்னா உங்களுக்கு தான் உடம்பு முடியலட்டிங்க அப்புறம் நான் என்னத்தை பேசுறது அப்படி சொன்னேன் அவர் வாலிப வாலிங்கிற புத்தகத்தை எனக்கு கிஃப்டாக கொடுத்தார் ஜெயந்தா அவதார புருஷன் பாண்டவ பூமியெல்லாம் வாங்கி வச்சேன் ரொம்ப என்னால் அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் முடியலன்னு வச்சுட்டேன் அவதார புருஷம் படிக்கும்போதெல்லாம் எப்படி படிப்பேன்னு கேளுங்க சும்மா படிக்க மாட்டேன் என் ஒய்ஃபு என் ரெண்டு பொண்ணு என் பையன் மூணு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ அதை பற்றி கவலை இல்லை இ வாங்க இந்த இதுக்கு தமிழை பாரு இந்த தமிழை பாருன்னு சொல்லியே படிப்பேன் சில இடங்களில் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அனுமான் சீதையை பார்த்த நேரம் எப்படிப்பட்ட சீதை இப்படி இருக்காலே நம்ம கண்கள்ங்கிற நேரத்தை பார்க்கும்போது எங்க கண்களில் தண்ணீர் வரும் அதை பார்த்து என் மனைவி அழுவாள் ஒரு புத்தகம் இவ்வளவு சக்தி வாய்ந்த புத்தகம் ஒன்று இருந்தது வாலியால் அந்த அளவுக்கு இருந்தது அவதார புருஷன் இன்றைக்கும் வச்சுருக்கேன் அதையெல்லாம் படித்த காட்டுவேன் ஆக அவர் சொன்ன மாதிரி வாலியோட திரைப்படத்துறையும் மட்டுமல்ல சாதாரணமாகவும் எனக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டு அவரோடு அவர் கொடுத்த சில அவருடைய புத்தகத்திலிருந்து நான் சில எனக்கு பிடித்த வரிகளை மட்டும் நான் எழுதியிருக்கிறேன் அதாவது அவருக்கு வேலை வெட்டி இல்லை அதெல்லாம் தெரியும் எப்படி கஷ்டப்பட்டார் திருச்சிக்கும் மெட்ராஸுக்கும் எவ்வளோ தூரம் டூர் அடித்தார் பெருசாக மால இருந்திருக்கலாம் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு நினைத்த காலங்கள்லாம் உண்டு அவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் நினச்சிருந்தால் ஒரு மந்திரியாக ஈஸியாக இருக்கலாம் அவர் நினச்சிருந்தால் எம்ஜிஆர்ட்ட எனக்கு ஒரு மந்திரி பதவி விடும் சவுந்தரராஜனுக்கு வாங்கி கொடுத்த முன்னதி இவர் கேட்டுக்கூடாது தனக்குன்னு கேட்கல அதெல்லாம் அவருக்கு ஆசை இல்லை அவருக்கு தமிழ் இலக்கியம் கலை கவிதை அவ்வளோதான் நல்ல ஓவியர் ஆனால் அதில் அவருக்கு ஈடுபாடு வரல அல்ல எல்லாம் கஷ்டப்பட்டு சில பேருக்கு சில பாக்கியங்கள் கொடுப்பனைகள் வேண்டும் நான் சம்பாதிப்பை சம்பாதிப்பதை எங்கள் அப்பா பார்க்கணும் நான் மேடையில் எழுதி பரிசு வாங்குவதை எங்கள் அப்பா பார்க்கணும் அதற்கு முன்னாடி அவர் போயிட்டாருன்னா அவருக்கு கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம் நான் ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க எங்கள் அப்பாவுக்கு அறுபது போதெல்லாம் நான் ஏர்போர்ட்ஸில் இருந்தேன் அதனால் எனக்கு இந்த அறுபதாம் கல்யாணத்தை அப்பாவுக்கு நான் தான் பண்ணணுங்கிறது கூட எனக்கு தெரியல யாரும் சொல்லலை எனக்கு அம்மா கிடையாது மூணு வயசுலேயே போயிட்டா அது எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்புறம் நான் இந்த க சசிவுத்துக்கு பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு கடிதம் போட்டேன் நேற்று ஒரு சசிகர்தூ பூந்து போயிருந்தேன்ப்பா அடுத்த வருஷம் அவருக்கு அறுபது தாண்டி ஆச்சு உங்களுக்கு சசீர்தி பண்ணல நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ என்னப்பா பண்ணலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனம்மே உங்களுக்கு அப்படின்னு பண்ணலாண்டா எழுபதில் பீமரது சாந்தியம்மாங்க எழுபத்தி நாலில் அல்லது எண்பதில் வந்து சத பண்ணலாம் அது உனக்கும் கொடுத்து வைக்கணும் எனக்கும் கொடுத்து வைக்கணும் அப்படின்னார் ரெண்டு பேரும் கொடுத்து வைக்கல அவர் போயிட்டார் அப்போ நான் ரொம்ப வருது இது கூட பண்ண என்ன என்னமோ இப்போ சம்பாதிக்கிறோம் என்னவோ பண்ணுறோம் கார் வாங்குகிறோம் வீடு வாங்குறோம் என்ன பொண்ணாக்கு வாங்கி என்ன பிரயோஜனம் அது அப்பா இருந்து பார்க்கலையே இல்லையா அதை அதை மாதிரி இவர் எழுதி அவள் அம்மா வந்து என்னடா இப்படியே இருக்கு எப்படா வேலை பார்க்க ஒரு வேலையும் இப்போ நிரந்தரமாக இல்லையே இப்படி இருக்கேடா என்னமோ சினிமாங்கிற அப்புறம் திருச்சிக்கு வர திருப்பி போகிறேன் வர ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனால் அவள் அம்மா இருக்கிற வரைக்கும் வரல கவிஞர் வாலின்னு ஒரு பெரிய பட்டத்தை வாங்கி அதை கை அவ பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரால் செய்ய முடியல அப்போ எழுதின வரிகள் எனக்கு வேலை வே வேலை கிடைக்க வேண்டுமென்று அம்மா வேண்டாத தெய்வம் இல்லை எந்த தெய்வமும் ஏறிட்டு பார்க்காமலும் ஏனென்று கேட்காமலும் இருந்ததால் ஒரு நாள் என் அம்மா தானே தெய்வமாகி என்னை தூக்கி விட்டார் இன்னொரு சாபகேடு உண்டு சினிமா தமிழ் சினிமாவில் அப்பா கேரக்டரில் டப்பா கேரக்டர் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கேரக்டர்கள் ஏதோ இவர் ஆனந்தத்தில் நல்ல அப்பா கேரக்டர் இன்னசன் வெகுளி ஆனால் எந்த நேரத்தில் அவர் எடுத்து சொல்லணுமோ அதை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான அப்பா அதை அவர் ஏன் அப்படி க்ரியேட் பண்ணார்னா தமிழ் பட டேரக்டருங்கிற காரணம் இல்லை அவள் அப்பா அப்படி அவர் சொல்லும்போதே சொன்னார் எங்கள் அப்பாவை மனசில் வச்சு நான் கேரக்டர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பாவை நான் உங்கள்கிட்ட பார்க்கணும் அப்படின்னார் அவர் ஆனால் இவர் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவை எனக்கு தெரியும் அவர் எங்கிட்ட வந்து பேசிகிட்டு போகிறது இவருக்கு தெரியாது அப்படியெல்லாம் ஒரு ஒரு கான்டாக்ட் உண்டு எங்களுக்குள்ள அப்படி அதே மாதிரி இப்போ இரும்பு திரையில் ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்க அற்புதமான அப்பா கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு பாண்டியராஜன் படம் அற்புதமான அப்பா அப்பாக்களுக்கு தமிழ் படங்களில் ரொம்ப வேல்யூ கம்மி ஆ அம்மா தான் எல்லாம் அம்மா தான் நம்ம சும்மா அப்படியே ஆகிட்டாங்க நான் முத்துக்குமார் தான் அப்பாவை பற்றி எழுத ஆரம்பித்தார் அப்பாவை பாராட்டி அப்பாவை பற்றி பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தார் ஆனால் வாலி அவ அப்பாவை பற்றி இருக்கார் விட்டு கொடுக்கல ரொம்ப அழகான வார்த்தை எழுத்தலாம் தேன்கனி தமிழில் அப்பாவுடைய குவாலிஃபிகேஷனில் அதில் சொல்கிறாரு என் அப்பா பற்றி எப்படினா எழுதலாம் ஆனால் அப்பாவுடைய அருமை பெருமைகளை சொல்கிறாரு பாருங்கள் தேன்கனி தமிழில் திவ்ய பிரபந்தம் தத்துவ பாடம் ஆங்கில மொழியில் உலகியல் ஞானம் அனைத்தும் பயின்று அறிவை கொண்டு வாங்கிய புலமை வாரிசு கீர்ந்து வந்ததன் கடமை வளர மு வந்ததன் கடமையை வளமுற முடித்து போனான் வைகுந்தத்தில் தூயவன் திருவடி துதித்திடும் மனமே அப்பா யாரோ சொன்னாலாம் அவர்கிட்ட எல்லாரும் அம்மாவை பற்றியாரும் எழுதுவாங்க நீ தான் அப்பாவை பற்றி உடதுர எழுதிருக்கே அப்படின்னாரு இல்லை நான் அம்மாவை பற்றி எழுதியிருக்கேன் அப்புறம் அது வருது நான் அவருடைய பாராட்டு விழாக்கள் நிறைய போயிருக்கேன் பார்த்துருக்கேன் எல்லாம் நன்றி உடையவர் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் தான் இவர் முன்னுக்கு வந்தார் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை விஸ்வநாத அண்ணனை நான் சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோத்துக்கே வக்கில்லை இந்த மாதிரி தைரியமாக சொல்ல மாட்டாங்க யாரும் நான் பிறக்கும் போதே அமெரிக்காவில்தான் பிறந்தேன் நான் அந்த ரோல்ஸ் ரைஸ் வச்சுருந்தேன் நான் அதை விற்றுட்டேன் அப்புறம் நான் இப்போ திருவில் நிற்கிறேன் எல்லாம் ஒன்று தான் போய அது வக்கில்லைங்கிற வார்த்தை எவ்வளோ வார்த்தை அதை தானாக சொல்கிறாருன்னா எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் சொல்கிறதுக்கு ஹே விஸ்வநாத அண்ணனை நான் சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோத்துக்கே வக்கில்லை அவர் சந்தித்த பின்னால் எனக்கு சோறு திங்கவே நேரம் இல்லை அவ்வளோ பிஸி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் அந்த ஆடியன்ஸு திரளான ஆடியன்ஸுக்கு முன்னாடி காலில் விளரார் நாரதகான சபா பி வி சீனிவாசன் வந்து நிற்கிறார் அவர் காலையில் விடுறார் அப்பா இதெல்லாம் காலில் விழுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ விடுறதெல்லாம் வச்சு கேட்குறேன் அதை எடுத்துருங்க இப்போ ஆ உண்ணா ஆள் போயாச்சு அப்பவும் காலில் விடறான் ஏன் அங்கே போய் பார்க்க மாட்டாரா அது விழுந்து வைப்போம் அப்படிங்கிறான் விஸ்வாமித்திர பெரிய ரிஷிகள் வேதம் படித்தவர் எப்பா பிரமை நம்பர் ஒன் விஸ்வாமுத்திரர் எல்லாம் ஞானஸ்தன் அவனுக்கு பிரம்மரிஷிங்கிற பட்டம் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது கடைசியில் வசிஷ்டர் பிரம்மரிஷின்னு எப்போ கொடுத்தாருனா தான் பண்ணி ஒரு தவறுக்காக என்னை மன்னிச்சுருங்கன்னு எப்போ விசுவத்திற காலில் விழுந்தாரோ அப்போ தான் ஒரு வசிஷ்டர் பட்டமே கொடுத்தார் அவர் காலில் விழுறதுங்கிறது நல்ல பண்பு சாரி மன்னிச்சுங்கன்ட்டா மேட்ரே ஓவர் நம்ம காரில் போய்ட்டுருக்கோம் அந்த ஸ்கூட்டரில் வரான் ஒரு இடி இடிச்சுட்டான் நம்ம இப்படி பார்த்தோம் சாரி சார் சரிப்பா அவன் சாரின்னா நம்ம சரிம்போம் மேட்ரு ஓவர் அது இல்லாமல் பா சரியாக சாரி சார்னால் என்ன சாரி சார் பார்த்து வரக்கூடாது அதான் சாரி சொல்லிட்டாரு என்னடா சாரி சொன்னேன் அதுதான் தகராறு அந்த மாதிரி இவர் ரெண்டு பேர் காலேயே விழுந்து அவர் வணக்கம் சொல்லிங்கும் போது எனக்கு நம்மெல்லாம் யார் ஒன்றுமே கிடையாது அவரோட கம்பேர் பண்ணும்போது அவருடைய குணங்கள் கோபம் குணம் எல்லாமே நல்லா இருக்கும் அவர்கிட்ட ரஜினி பேசுகிறார் இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் அவர் ஒரே பாட்டு எழுதுவார் அள்ளி குவிச்சுட்டு போயிடுவார் நம்ம கேட்கவே வேண்டாம் எதை எடுக்குன்னு நமக்கு தெரியாது அப்படி அள்ளி குவிச்சுட்டு போவார் நான் சந்திரமுகியில் பாட்டு எழுதுன்னு சொன்னேன் சுச்சுவேஷன் சொன்னேன் அவ்வளோதான் வாசலில் போனார் வித்ராவுக்கு போட்டார் புகையில் திப்பிட்டு உள்ளே வந்தார் அவ்வளோதான் தேவுடா தேவடா எழுமல்ல தேவூடான் அந்த பாட்டு தான் எனக்கு சூப்பர் ஹிட் அவர் அதுவும் அதோட விடலை அவர் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பேரும் பகவான் இன்னைக்கு வாங்கி கொடுக்குற ஒரு பாட்டு இருக்குன்னா அதை எழுதணும்னு பாட்டுதான் அம்மா என்று உயிரில்லையே அது ரஜினி முதல்ல ஒத்துக்கலை நானும் ஃபாஸ்ட்டு என் பாட்டெலாம் தேவ விடா அந்த மாதிரி இருக்கணும் இதெல்லாம் யார் எனக்கு என்னுடைய ரசிகர்கள் ரசிக்க மாட்டேன் ரசிப்பார் ஓய் இது அம்மா அப்பா மேட்டர் நீ குதிச்சின்னு பாடினாலும் தூங்கின்னு பாடினாலும் அம்மாவை பற்றி பாடலாம் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை போட்டார் அவர் கடிதம் அது அதை அவரே ஒத்துக்கிட்டார் ஏன்னா அவங்களாம் பேசுகிற தகுதி இருக்குது ஏன்னா அவருடைய பாடல்களுக்கு வாயசத்தை நடித்தவர் அவரை விட்டு அவருடைய பாடலுக்கு தயாரிப்பாளராக இருந்து பயன்படுத்தியவர்கள் நம்ம அவருக்கு ஃப்ரெண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ கமல் எடுத்துக்கிட்டால் அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவராக அவர் ஆர்கியூ பண்ணுறது எடுத்தாலும் இப்படி வந்தால் எனக்கு அப்படி கொடுங்க ஏன் இதுக்கு என்னையாக குறைச்ச இல்லை சார் எனக்கு நான் எதிர்பார்க்குறது வேறு என்ன எதிர்பார்க்குற நல்லா தான் இருக்குது அப்படி பார் அதுக்குள்ள டேரக்டர் வந்தார் இல்லை சார் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி இதுலாம் இருக்கும் ஏன் அவன் அப்படி எழுதுங்கிறான் நீ இப்படி எழுதிங்கிற நான் என்ன வாலியா வாலிபாலா ஆளாளுக்கு போட்டு உதைக்கிறீங்க நீங்கள் என்ன அப்படின்னு இல்லை சார் நான் ஒரு மாதிரி நினச்சிருக்கேன் அது வரணும் போய் நினச்சேன் வேறு யாராவது எழுதிக்கோ அவனு போய்ட்டு போயிட்டு மறுநாளைக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன் நீ என்ன நினச்ச சொல்லு நான் எழுதிட்டு போகிறேன் பேப்பர் எடுத்து பேப்பர் எடுத்துகிட்டு சார் ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அதை தான் அவ நினச்சாரான் போருமா எழுதிக்கோ அந்த மாதிரியான ஒரு இன்றைய இளைஞர் போனாலும் அந்த காலத்து ஆட்கள் போனாலும் எல்லாருக்கும் பாட்டெழுதி கொடுப்பார் யோசிக்கவே மாட்டார் இது எல்லாத்துக்கும் மேலே ஷோ அவர்கள் பாராட்டம் தான் எப்படி இருக்கும் அவர் உண்மை சும்மா பாராட்ட மாட்டார் விஷயம் இருந்தால் பாராட்டணும் பாராட்ட மாட்டார் ஒரே வரி சொன்னார் இவர் எப்பவும் இளமை தான் கேலண்டரில் ஒன்றா வயசு வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் கவிதைன்னு பார்த்தா அவர் இளைஞர் தான் அந்த காலத்து மக்கள் இந்த காலத்து மக்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி பாட்டுக்களை எழுதி தள்ளிட்டே இருக்கார் மாதவி பெண்மையில் அந்த பாட்டும் எழுதுவார் முக்காப்புலாவும் எழுதுவார் அவங்களுக்கும் எழுதுவார் இவங்களுக்கும் எழுதுவார் அதனால தான் இன்றைக்கி இருக்கார் அவர் அப்படி அவர் பாராட்டினார் இப்படி எல்லாரும் பாராட்டுகின்ற பொழுது அந்த பாராட்டுகளை நாம் ரசிக்கிறோமே அது வாலிக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதை பி சுசீலாமா எப்படிப்பட்ட பாடை ஒரு பாட்டு எழுதி அவதான் பாடுங்கிற கட்டாயப்படுத்தினாங்க என்னத்துக்கு சார் நான் பாடுமா நீ பாடணும் உன் வயசுக்கு தான் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த பாட்டு நாளை என்ற நேரம் பார்த்து ஓடி நிலா இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா இந்த பாட்டு அதுக்கு ஒரு தேசிய அவார்டு கிடச்சிதான் சொல்லி அவ காலில் விழுந்த இவர் இவருடைய காலில் இவ்வளவு பெற்ற அருமையான ஒரு வாலியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஒரு உத்தரவு கிடையாது எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வாலியை பற்றி தெரியாது சொல்லவே முடியாது எல்லாருக்கும் தெரியும் வாலியை பற்றி எல்லாம் தெரிந்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் நான் எதுவும் புதுவாக புதுசாக சொல்லவில்லை இருந்தாலும் நான் அடிக்கடி பட்டிமன்றத்துக்கு அங்கங்கெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு பேசும்போது என்னை நடுவராக பேசி உட்காந்து வைப்பார்கள் நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன் அழைக்கடி எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரிந்தவன் நடுவில் நான் இருக்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை இருந்தாலும் கண்ணதாசன் முறையின் போது அவர் எழுதிய வரிகள் மறக்க முடியாது எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எவனும் ஒருவன் ஒரு அழகிய புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று சொன்னார் அதே மாதிரி இறைவன் வாலி என்ற அழகிய புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் இந்த அவரை பற்றி பேசியது அதுவும் உங்கள் முன்னால் பேசியது இந்த அருமை இந்த இடத்துல நான் தலைமையிலே உட்கார்ந்தது எல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்த கௌரவமாக நினைத்து விடைபெறுகிறேன் வணக்கம் நினைவு மிக அற்புதமான ஒரு உரை ஆற்றியிருக்கிறீர்கள் திரைக்கு பின்னால் எத்தனை ரகசியங்கள் திரைக்கு பின்னால் எத்தனை அதிசயங்கள் என்பதையெல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்திய போது மிக அற்புதமாக அவை ரசித்ததை பார்த்தோம் எனக்கு ரொம்ப பயமாக போச்சு நாம் ரொம்ப வேண்டப்பட்டவராக வேத்தாலா பக்கத்தில் போய் எப்படி நிற்கிறது பேசாமே போயிடுவாரோ அப்படின்லாம் அச்சமாக போச்சு ஆனால் அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு மிக அற்புதமாக உரையை நிறைவு செய்த அன்னாருக்கு மிக மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ மகிழத்தான் பேச தெரியும் உங்களுக்கு என்றால் நிகழ நிகழவும் பேச வைக்கிற ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம் அடுத்ததாக இலக்கிய விதியின் அன்னம் சின்னம் அந்த அன்னம் விருதை பெறுகிறவர் இங்கே கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் இவர் மிகச்சிறந்த கட்டுரையாளர் கவிஞர் பத்திரிகையாளர் ஆவணப்பட தயாரிப்பாளர் என்ற பன்முக ஆற்றலாளராக விளங்குகிறது இவரது எழுத்துக்காக மேதக அப்துல் கலாம் அவர்களே இவரை பாராட்டி இருக்கிறார்கள் என்பது மிகச்சிறந்த செய்தி இலக்கிய வீதியுடன் நெடுநாள் தொடர்பு உடையவர் இவருக்கு மிக நின்றாக கவிதை எழுத வர்றது கட்டுரை எழுத வர்றது என்ன ஏன் சார் வராது அவங்க அப்பா பேர் வரதராஜன் வரது அம்மா பேர் வரதம்மாள் வரது அவருக்கு எழுத வர்றது நாம் இடிச்சுட்டு என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு அற்புதமான பெற்றோர் மரபு அணுவோடு மிக சேர்ந்து மரபு கவிதைகளில் தொடங்கி புது கவிதைகளில் நெளிந்து மிக அற்புதமாக தங்களுடைய படைப்புகளை வழங்குகிறவர் இவரை பற்றிய வியப்புச் செய்திகளை தகவறையில் வாசிக்க வருகிறார் நம்முடைய நண்பர் சார் அறுபதில் பிறந்து அறுபது வயதுக்குள் அறுபது சிறப்புகளை கண்டவர் படிக்கும்போது நீங்கள் என்னைக்குங்க குறைஞ்சாலும் அதிகமா இருந்தாலும் நீங்களே ஈடுபண்ணுங்க இலக்கிய வீதியின் அன்னம் விருது பெறுகிற கவிஞர் ஜெயபாஸ்கரன் பற்றிய தகவலை வாசிக்க வருகிறவர் இலக்கிய வீதியின் இலக்கிய தேனி லட்சுமிபதி அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் ஜெயபாஸ்கரன் பழுதென்று பட்டதை எழுதிச் செல்லும் என் கை என்ற இலக்கோடு தமிழ் இலக்கிய வீதியில் வளம் வருகிற இவர் காஞ்சி மாவட்டம் உத்தரமேரூர் பக்கம் காட்டுப்பாக்கம் இவர் குடும்பம் உழவ குடும்பம் இன்று எழுதுகோளால் தமிழ் பண்ணை வைக்கும் இவர் இளமையில் ஏற்கோளால் பயிர் பண்ணை வளர்த்தவர் விவசாயி நெசவாளி தொழிலாளியாக தொடங்கி எழுத்தாளராக தொடங்குகிறார் கல்வி பள்ளி இறுதி அது படிப்பு இறுதியில் என்று நிரூபித்த படிப்பாளி கல்லூரி பல்கலைகளில் பாடநூலாக தம் எழுத்தை விளைவித்த படைப்பாளி கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் கல்லூரி இவருக்கு கனவானது எனினும் பல்கலைக்கழகங்களில் சென்னை அண்ணாமலை பாரதிதாசன் தெரேசா மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்கள் இவரது படைப்புகளை ஆய்வு செய்து பட்டங்கள் பெற்றுள்ளனர் விவசாயத்தில் சம்பா பட்டம் குருவை பட்டம் மட்டுமே கண்ட ஒரு தந்தையின் மகனான இவர் பல பட்டதாரிகளை உருவாக்க காரணமாக பட்டறிவு நாற்றங்கள் கவிஞர் ஜெயபாஸ்கரன் நடுநிலை நாளேடு தினமணியில் நடுப்பக்க நாயகர் முப்பதுக்கும் மேற்பட்ட சமூக விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுதியவர் அப்படியான இவரது சில சிந்தனைகள் அரசின் செயல்பாட்டுக்கு வந்ததும் கண்கூடு அதில் ஒன்று வேலிக்காத்தான் வேரோடு கலையை வித்திட்டது இவரது வாய்மொழி அல்ல வாழ்க்கை மொழி என்னும் தினமணி கட்டுரை மேது மேதகு அப்துல் கலாம் அவர்கள் தினமணி மாநாட்டு மேடையில் பாராட்டி இவரை அறிமுகப்படுத்திய போது எழுந்த கரவொலியில் இவரது தந்தை மனதில் மகிழ்ச்சி பூத்திருக்கும் தாயின் வயிற்றில் பால் வார்த்திருக்கும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் கவிதை கட்டுரை என பல நூல்களை படைத்தவர் இரண்டு இசைப்பாடல்கள் ஒளிவட்டுக்கள் வெளியிட்டுள்ளார் இவரது நூல்கள் ஜெயபாஸ்கரின் கவிதைகள் ஜெயபாஸ்கரின் கட்டுரைகள் கடைசி புகையின் கல்லூரை என்ற கட்டுரை புத்தகம் மனைவி மகளே என்கிற கவிதை புத்தகம் நடத்தையில் நல்மாற்றம் என்கிற ஆறு நாடகங்களின் தொகுப்பு நூல் கரம் கொடுப்போம் கரை சேர்ப்போம் என்கிற ஆய்வு கட்டுகளின் தொகுப்பு மேலும் சொல்லாயனம் என்கிற கவிதை தொகுப்பு தேவி தராசு தொழில் வணிக முதலீடு போன்ற இதழ்களில் பணியாற்றியவர் அவற்றில் இலக்கிய படைப்புகளும் உறநடை தொடர்களும் தந்தவர் அனைத்து வார இதழ்கள் மற்றும் அபுது சுரபி போன்ற மாத இதழ்களிலும் எழுதி வருகிறார் வானொலி தொலைக்காட்சிகளில் வளம் வருகிறார் மக்கள் தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் மற்றும் நிகழ்ச்சி ஆலோசகர் கவிஞர் பாஸ்கர் அவர்கள் டேமியன் அறக்கட்டளையின் மூன்றாம் பக்கம் என்கிற தொழுநோய் விழிப்புணர்வு ஆவணப்படத்தின் இணை இயக்குநராக பணியாற்றியுள்ளார் கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் தலைமையேற்றும் தனிப்பங்கேற்றும் கலந்து கொண்ட கவியரங்கம் கருத்தரங்கங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அமெரிக்க ஜார்ஜியா மாகாணத்து அட்லாண்டா நகரில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை கவியரங்க தலைமையேற்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தமிழர்களுக்கான தி தமிழ் டைம்ஸ் தமிழ் மாத இதழில் ஆசிரியராக ஐந்து ஆண்டுகள் சிறப்பு பொறுப்பில் இருந்தவர் கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்துறை ஆளுமைகளை பத்திரிகைகளுக்காக நேர்காணல் கண்டவர் இவர் சமூக ஆரோக்கியத்திற்காக எழுதும் கவிஞர் ஜெயபாஸ்கரின் வெற்றிக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கும் இவரது இணையர் திருமதி ஆரோக்கியமான மேரி காரணமாகலாம் இவர்களது இல்லற பதிப்பு இரு பிள்ளைகள் இன்று தோலுக்கு மிஞ்சிய தோடர்களாக இருபத்தி மூன்று வயதில் ஜெயசூர்யா பதினெட்டு வயதில் மாமல்லன் இந்த இரண்டுமே கையடக்க பதிப்பு என்பது இவருடைய வளர்ப்பின் சிறப்பு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் பழுதென்று பட்டதை எழுதிச் செல்லும் மென்கை என எழுத்ததிகாரம் படைக்கும் இவர் அதிகார பீடத்திடம் அச்சம் தவிர்த்தவர் அநியாயத்துக்கு எதிராக ரவுதரும் பழகுவர் எழுதுவதில் பாரதி விரல் எழுச்சியில் இவர் பாவேந்தர் குரல் முப்பது ஆண்டுகளாக தமது மொழிப்பணியின் மூலம் சமுதாய வீதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இவரது தொண்டினை பாராட்டி பல்துறை அறியும் பன்முக ஆற்றலும் போற்றி இலக்கிய வீதியும் கிருஷ்ணாஸ்வீற்றும் இணைந்து கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களுக்கு அன்னமிருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் கவிஞர் ஜெயபாஸ்கர் சிறப்புகளை எல்லாம் விரல்விட்டு எண்ணிக்கொண்டிருந்ததால் கைத்தட்டவில்லையா அல்லது அந்த பிரமிப்பில் நீங்கள் அதிசயித்து நின்றதனாலே கைத்தட்டவில்லையா என்பதை தெரியவில்லை என்றாலும் இப்பொழுது ஓங்கி ஒழித்து ஒரு கைத்தட்டல் வழங்கலாம் என்பதை கூறுகிறேன் தகுதிக்கு ஏற்ப பல திற பல சிறப்புகளை பெற்றிருக்கின்ற மணித்துளிகள் ஏற்புரை வழங்குவார் சில மணித்துளிகள் என்ற உடனே நான் எச்சரிக்கை அடைகிறேன் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நேரம் இதை விருது என்பதை விட இலக்கிய விதி இனியவன் ஐயா அவர்களுடைய இதயம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னோட தொடர்பிலும் இலக்கிய நட்புறையிலும் இருப்பவர் அதை தாண்டி என்னுடைய உத்தரமேருக்கு பக்கத்தில் இருக்க வேடந்தாங்கலை சேர்ந்தவர் இருந்து உத்தரமேருக்கு வந்து தமிழ் இலக்கிய மன்றத்தில் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் நான் கால்சட்டை போட்டுக்கொண்டு பஞ்சாலிலே வேலை செய்து கொண்டிருந்த நாள் முதலாக அவர் எனக்கு தோழர் அவருடைய வேண்டுகோள் என்பது தவிர்க்க முடியாத தட்ட முடியாத ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய கௌரவிக்க வேண்டிய ஒன்று அதை நான் முழுமனதோடு இந்த விருதை அன்போடும் நட்போடும் எல்லோரும் சொல்வதைப் போல ஊக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் ரொம்ப இணக்கமான ஒரு சபை இதில் லிங்கசாமி உட்காந்துருக்காரு திருப்பூர் கிருஷ்ணர் இருக்கார் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மேடை எக்குழி சு சுசமுத்துவத்துடைய சிறுகதைகள் நாடகங்களாக ஆயத்தினப்போ நான் தான் அதுக்கு பாடலாசிரியர் நான் தான் அதுக்கு திரையவாசனை கத்தா நீங்கள் தான் அது எல்லா கதையிலும் கதாநாயகர் டெல்லியின் எஸ்தா ஐயா தான் கதாநாயகர் அதில் நாற்றம் வழியில் தங்கியிருந்து அந்த வேலையை நாங்கள் செஞ்சோம் நான் லிங்கசாமி கவிஞர் வந்திருக்கிறார் அற்புதமான கவிஞர் ஒரு மரத்தை சாய்த்து தானே இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது நீ ஒரு முறை மீட்டிவை ஒரு வனம் உருவாகட்டும் என்று எழுதியவர் வண்டியை நிறுத்தி வழி கேட்டாயே எனக்கும் ஒரு வழி சொல்லிட்டு போ என்று எழுதினார் அவர் அற்புதமான கவிஞர் இஸ்திரி போடும் தொழிலாளின் வயிற்றில் சுருக்கம் என்று ஒரு கவிதை மரத்தடியிலே பாடம் நடத்துகிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது மரம் என்று எழுதியவர் ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை கலைஞர் டெல்லி கணேஷ் ஐயா அவர்கள் சொல்லும்போது இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னார் இலக்கியத்துக்கும் அவருக்குமான உறவு அற்புதமான பல கவிதைகளுக்கு அவர் சொந்தக்காரர் அப்படிப்பட்ட நண்பர் நடி சொன்ன இது மாதிரி டெல்லி கணேஷ் ஐயா வராருன்னு அவர்கிட்ட சொன்ன உடனே சொன்னார் அற்புதமான கலைஞர் நானந்த் படத்தில் உங்களோட ரோல் சாதாரண ரோலே கிடையாது அது வந்து என்னைய வளருவாயா வளருவாயேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உளறி கூட்டிட்டீங்கன்னு சொல்லும்போது எல்லாம் கண் கலங்குவாங்க பிருந்தாசாரதி வசனகர்த்தா வந்திருக்கிறார் ஆமாம் என்னை உளருவாயும் உளருவாயன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் நீங்கள் உளறி கூட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது ஒரு காட்சியில் அப்போ லிங்கசாமி சொன்னார் டெல்லி ஐயா முக்கியமாக சொல்லணும் சிந்து பைரவில் ஒரு மிருதங்க கலைஞர் முக்கியமான ரோல் சிந்து பைரவி அதில் வந்து குடியிலேருந்து திருந்தி மறுவாழ்வு பண்ணி மீண்டும் அந்த கலைஞன் வராரு அப்போ எப்படிலாம் வாசிக்கிறது அப்படி ஒரு ரிகர்சல் பார்த்துனாராம் குறுக்கு நெடுக்க பாலச்சிதருக்கு முன்னாடி அவர் பார்வில் படமோ படமாட்டோமோ எப்படி செய்யறது சொல்லி குறுக்கு நடுக்க நான் போயிட்டு வந்துட்டேன் பாலச்சந்திரம் முன்னாடி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாலச்சந்தர் கூப்பிட்டு இப்போ அவருடைய விரலுக்குள்ள வேலை முகத்துக்கு முழு க்ளோஸ் அப்பில் ஒரு முகத்தை வச்சுட்டு தன்னுடைய அந்த மதிப்புக்குரிய கலைஞர் திரும்ப பாடம் வந்துட்டானது அவருடைய பாவம் முகப்பாவம் சொல்லும் அந்த கண்ணும் மொழிக்கும் சந்தோஷமோ இசை கையை புடனா அடிச்சிக்கலாம் நீங்கள் தரையில் கூட அடிச்சுக்கலாம் ஆனால் மிருதம் கடிப்பது போல் அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன் தான் சிறப்புன்னு லிங்குசாமின்னு எடுத்து சொன்னார் அப்படிப்பட்ட முகபாவத்தால் வெற்றியெடுக்கூடிய மிகச்சிறந்த கலைஞர் நல்ல ஜெயந்தா என் அன்பு தோழர் அந்த முடிச்சிக்கிற சீக்கிரமே முடிச்சுக்கிறேன் ஆனந்த முத்திரை போ கவிதை போட்டியில் நீயும் நானும் என்கிற என்னுடைய கவிதை வந்தது அதே போல் அவருடைய கவிதை வந்தது நல்ல ஜெயந்தாவோட கவிதை நெல்லை ஜெயந்தா என்னுடைய கவிதை எல்லா இடங்களும் சொல்லுவார் அவர் கவிதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு எப்போனா ஒரு முறை கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு வழியே கிடைச்சிருக்கு அதுக்காக நான் பாராட்டுறேன் அந்த கவிதையும் வந்து எழுபத்தி ஐந்து கவிதைகளில் இருந்து வாசகர்களால் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த ஐந்து கவிதைகளில் என்னுடைய கவிதை நெல்லை ஜெயந்தோட கவிதை ஒன்று இன்னும் ரெண்டு மூணு கவிதை வந்தது திணைமயக்கம் என்ற கவிதை இந்த சபைக்கு நான் காணிக்க செய்கிறேன் அந்த புறாக்கள் அக்ரினை குருத்வாரா ஓரமும் கூட்டமாய் இறை தேடலாம் சிலுவைகள் மீதமர்ந்தும் சிறகுகள் கோதலாம் அந்த புறாக்கள் அக்ரிணை தாகமா தர்கா வாசலில் தண்ணீர் பருகலாம் ஊர்வலமாய் தெரு வழியும் சென்று திரும்பலாம் ஊர்வலமாய் தெரு எது வழியும் சென்று திரும்பலாம் செருப்படாம கூட போலாம் போட்டுட்டு போகலாம் சரி எல்லாம் முடிந்து கோபுர உச்சியில் கூட்டில் அடையலாம் புறாக்கள் தெரிந்தால் சொல் தினை மாறும் வழி இந்த கவிதை தான் ஆனந்தவிடனில் முத்திரை பதித்த கவிதை அற்புதமான ஒரு கவிஞர் வாளி அவர்கள் என்று சொல்கிற வார்த்தை வளங்களால் அதிகமான படைப்புகளை கொடுத்த கவிஞர் வாலி வார்த்தை வளம் இருக்கிறவங்கள்தான் உடனே உடனே கவிதையை கொட்ட முடியும் நீங்கள் எத்தனை முறை பூங்காலும் சுற்றி சுற்றி வந்தாலும் ஒன்றுமே வரலைன்னா அதுக்கு வார்த்தை வளம் இல்லைன்னு அர்த்தம் உன்னிடம் வார்த்தை ஒரு கவிஞன் வார்த்தை செல்வந்தனாக இருக்க வேண்டும் சொற் செல்வந்தனாக இருக்க வேண்டும் எப்படி பெரிய செல்வந்தனுக்கு வங்கி கணக்கிலே பணம் இருக்கிறதோ அதை போல கவிஞனுக்கு சொற்செல்வம் இருக்க வேண்டும் இந்த சொற்செல்வம் இருந்தால்தான் அவர் ஒன்று சொன்னால் எடுத்த எடுப்புலேயே இவரால் ஒன்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சிறந்த கவிஞர் அவர் பெயரிலேயே பதிப்பகம் நடத்தி அவருடைய புகழை பாடும் விதமாக சிறந்த காரியங்களை செய்து கொடுக்கிறார் வாழை விருது வாங்குகிறார் கவிஞர்கள் சார்பாக வாலியை போல சொற்செல்வம் ஓரளவுக்கு என்னிடம் இருக்கிறது என்கிற சொற்செல்வம் சார்புடைய கவிஞர் சார்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு என் பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் எனக்கு ஏற்கனவே சில விருதுகள் டெல்லி தமிழ்ச்சங்கம் தினமணியம் டெல்லி தமிழ்ச்சங்கமும் சேர்ந்து சிறந்த கவிஞருக்கான விருது கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு பார்க்க போனீங்கன்னாக்கா சிந்தனையாளர் பேரவைங்கிற கடலூரில் ஒரு அமைப்பு அவ்வொரு விருது இப்படியாக முகம் மாமணி ஐயா எழுத்துச் ஒரு விருது கொடுத்து என்னை சிறப்பிச்சாங்க நான் விருதுகளை எந்த விருதுகளையும் தேடி செல்வதோ இல்லை எப்படி பெறுவது என்கிற சிந்தனை எதுவுமே இல்லாதவன் இது போல் கிடைக்கும்போது மழை பெய்யும் போது நனைந்து கொள்வதைப் போல விருது கிடைக்கும்போது நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் அந்த வகையில் இந்த விருது அற்புதமான செய்தி தாராபாரதி கவிஞர் மலர் மகன் அவருடைய சகோதரர் அற்புதமான கவிஞர் அவர் என்னை ஊக்குவித்தவர் தாராபாரதி இலக்கிய வீதி இனியவன் மலர் மகன் என்று எழுந்த எங்களுடைய அந்த கூட்டணி மிகச்சிறந்த ஒரு கூட்டணி என்னை மீது ரொம்ப அன்பு கொண்டவர் தாராபாரதி வெறுங்க என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் கவிதையை நான் பேசாத கூட்டம் இல்லை ஐயா எத்தனை இமயம் உண எத்தனை உயரம் இமது இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலைன்னு சொல்வார் உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலைன்னு சொல்லுவார் பேரற்புதமான கவிஞர் எனக்கு கடிதங்கள்லாம் எழுதியிருக்கிறார் அந்த தாராபாரதி பெயரில் அமைந்த தாராபாரதி விருது நம்முடைய நம்ம திருவை பாபு பாரதி பாரதிதாசன் இலக்கிய விருது சார்பில் எனக்கு கொடுத்தாங்க அவர்தான் தேடி வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஏற்றுக்கணும் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த விருதுக்காக நான் பெருமை அடைகிறேன் எல்லோரும் சொல்வது போல் ஊக்கமாக நின்று இது பண்ணுறேன் இனியவன் ஐயா இங்கே வந்திருந்தாக்கா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் உடல்நலையும் சரியில்லை நான் உண்மையிலேயே நான் அவருடைய அன்பு என்னை கட்டி போட்டு வரவழைத்தது ஆனால் அவர் இல்லை அவர் வந்து நலம் சீக்கிரம் தேறி வரணும் அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் அவர் இனியவனை அவள் கடிதங்கள் எழுதவே முடியாது அவரால் எழுதவே முடியாது பேச முடியாது ஆனாலும் கூட எடுத்து 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 ரொம்ப சிரமப்பட்டு இந்த கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறாரு எக்கச்சக்கமான கடிதம் இதில் ஒரு கடிதம் பாருங்க கவிஞர் ஜெயபாஸ்கர் வணக்கம் நாம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி உள்ளத்தில் புதிய ஊக்கமும் உற்சாகமும் பெருக்கெடுத்து உலா வைக்கிறது என்பது சம்பிரதாய கூற்றல்ல சத்தியம் ஜெயா இலக்கிய வீதி தாராபாரதி பல்லவன் காலம் போல் இங்கே வாங்க இந்த கடிதம் எதுவும் தெரியாது இல்லை அவர் எழுதினார் இலக்கிய வீதி தாராபாரதி பல்லவன் காலம் போல் மலர்மகன் மகன் ஜெயா காலம் என்று புதிய பரிமாணம் பெற வேண்டும் விளைவு ஐயா எழுதின கடிதம் இது போல ஊக்கப்படுத்துகிறவர் அவரை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு என் நன்றியை நான் பதிவு செய்கிறேன் இங்கே திருப்பூர் கிருஷ்ணன் வந்திருக்கிறார் ஏகப்பட்ட நேர நெருக்கடி முதல்ல நான் சொன்னபோது நான் வராமலா உடனே வந்துடுவேன் மாலை முரசோட பொறுப்பாசிரியராக இருந்தவர் இளங்கோ வந்திருக்கிறார் பிருந்தாசாரதி என் இனிய நண்பர் செந்தில் பிரசாத் என்று அழகாக அமைந்திருக்கிற இந்த சபை இந்த சபைக்கு நான் தலை வணங்குகிறேன் இந்த விருதையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் விருதுகள் மீதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய மயக்கமோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஊக்கப்படுத்துகிறது நண்பர்கள் தேடி பிடித்து நமது செயலுக்காக தருகிறார்கள் என்பதுதான் விருது ஆனார் உணவு ஐயா என்னுடைய பாடலை கேட்டுக்கிட்டே இறந்துட்டார் பேசாமலே இருந்தவர் பாடலை கேட்டுக்கிட்டே இறந்துட்டார் நான் ஒரு பாடலை புஷ்பான பாட பாட அதை கேட்டுகிட்டே இறந்துட்டார் விருது போல தான் அது அமைந்தது கலாம் அவர்கள் தினமணி விழாவில் ஜெயபாஸ்கரன் என்பவர் தொடர்ந்து எழுதிக்கொண்டிருக்கிறார் அவர் வாய்மொழி வாழ்க்கை மொழி ஒரு கொற்றை எழுதினார் இங்கே அவர் வந்திருக்கிறாரா என்று தேடினார் அதுதான் எனக்கு விருது இதைப்போல பாமர மக்கள் எழுத்தாளர்கள் நண்பர்கள் நலம் விரும்புகள் என்னை அங்கீகரிப்பது என்பது எனக்கான விருதாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த விருது கிருஷ்ணா சிவிஸும் பாரதி வித்யாபவனும் இதற்கு மேலாக இலக்கிய வீதியும் இணைந்து கொடுப்பதை என் மதிப்புக்குரிய ஐயா இனியவனவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு அன்பு மொத்தமாக ஏற்றுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஏற்புரை சற்று நீளம் என்றால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மயிலுக்கு தோகை நீளமும் ரயிலுக்கு போகி நீளமும் தானே அழகு அதை அப்படி ஏற்றுக்கொள்ளலாம் நன்றி ஜெயபாஸ்கரன் அவர்களே அவரை பற்றி நாம் அறிமுகப்படுத்துவதில் என்ன இருக்கிறத டாக்டர் கலைஞர் அவர்களே இவரை முரசொலியில் அறிமுகப்படுத்தினார் அது என்ன இவரை அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு சிறப்பு என்றால் இவருடைய ஒரு நாலடி கவிதை இவர் நாளடியாராக மாறி அந்த தொல்காப்பிய பூங்காவையே கலக்கியிருக்கிறது அதை படித்துவிட்டு மிக அற்புதமான பாராட்டுக்களை தொலைபேசியில் தெரிவித்ததோடு தன்னுடைய முரசொலி பத்திரிகையிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி அந்த நாலு வரி கவிதை தலைப்பு தஞ்சை இன்னைக்கு நினைச்சுங்க அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது இன்று நஞ்சை உண்டு சாகும்படி இந்த நாலு வரி கவிதை தான் கலைஞரை கைதட்ட வைத்த கவிதை என்றால் மிக இல்லை அடுத்து இன்னொரு கவிஞை இன்னொரு கவிதையை பாடுகிறார் அம்மாவை அப்பாவை முதியோர் இல்லங்களில் விடுகிறவர்களை இருந்தால் கொஞ்சம் தலை கவிழ்ந்து கொள்ளலாம் சுருக்கென்று குத்தும் நறுக்கென்ற வார்த்தைகள் அதை எப்படி சொல்கிறார் மனித காட்சி சாலை இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்துவிட்டு போகும் முதியவர் இல்லங்கள் அதை பற்றிய கவிதையை படிக்கிற போது உணர்ச்சி மேலிட்டால் மீசில் இருக்கிறது இப்படியான வார்த்தைகளை எங்கு பார்த்து கோத்து சேர்த்து நீங்கள் செய்கிறீர்கள் ஜெயந்தா கவியரங்கங்களில் நாங்கள் பாட போவோம் எங்கள் கவிதை பயணத்தில் அவரோடு சேர்ந்து சேலம் வாணியம்பாடி என்று போவோம் ஐயா அவர் நாங்கள் எல்லாம் கவிதைகளுடைய கைதட்டு வாங்குவோம் அவர் கைதட்டுகளுக்கு இடையிலே கவிதை படிப்பார் அப்படிப்பட்ட ஆற்றலாளர் புத்தகங்களைப் பற்றி இவர் குறிப்பிடுவது பலராலும் மேற்கோளாக சொல்லப்பட்டு இது யாருடைய செய்தி என்று சொல்லாமலேயே தம் தம் செய்தியாக உறவு கொண்டாடி தத்தெடுத்துக் கொள்கிறார்கள் கவிதை உலகத்தில் அப்படி நடக்கிறது அது நீங்கள் மேடைக்கு முன்னாடி கீழே சொன்னீங்க அந்த விஷயத்தை புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம் அவை நம்மை கீழிருந்து மேலாக தூக்கி விடுகின்றன புத்தகங்களை பற்றிய புதிய செய்திகளை சொன்னவர் மிக அற்புதமான எங்கள் இளவல் நெல்லை ஜெயந்தா அவர்கள் தாமிரபரணியின் தண்ணீர் குடித்தால் குற்றாலம் போல் கொட்டாமல் வேற என்ன செய்ய முடியும் கொட்டுகிறார் இப்பவும் கொட்ட வந்திருக்கின்றார் நாம் அந்த குளிர்சாரலிலே மிதப்பும் வாலிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு எதனாலே இவரை நாம் இங்கே சிறப்புரைக்கு கூப்பிட்டுருக்கிறோம் என்பதை நம்முடைய சகோதரர் ஜெயபாஸ்கரன் என் வேலையில் பாதையை முடித்துவிட்டார் ஆகையினாலே வாலியை பற்றிய இவருடைய உரையை நாம் இங்கே கேட்க காத்துக்கொண்டிருக்கிறோம் முக்கால் மணி நேரம் காலுக்கெல்லாம் நிறைவு செய்யலாம் நீங்கள் அதற்கு மேலும் பேசினாலும் இருப்பீர்கள் என்பது அவருக்கு தெரியும் என்றாலும் கூட இல்லை சோதனை மாவட்டம் வேண்டாம் என்று கொள்ளலாம் என்கிறார் கவிதையாக வாழ்ந்த வாலிக்கு உரை விளக்கம் தர இப்படி ஒரு தத்து பிள்ளை வாய்ச்சான் வைணவத்தில் பிள்ளை வாய்ச்சான் உரை பெருமை அதுபோல் எங்கள் தம்பி கவிதையாக வாழ்ந்த வாலிக்கு உரை விளக்கம் தர இப்படி ஒரு தத்து பிள்ளை வாய்ச்சான் என்று மேலிருக்கும் வாலியனுடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் அந்த வகையில் உங்களுடைய வாய் உரை அமையும் வாழ்த்துக்கள் நேர்த்தியான தோற்றம் தெளிவான குரல் தேனோடை தமிழ் இவரது பெருமை என்றால் அதை நாம் இங்கே கேட்க இருக்கிறோம் ஏசியையும் அடக்கி கொண்டு வீச வருகிறது குற்றால குளிர்ச்சாரல் அதில் நனைவோம் ஐயா இருங்க நான் கங்கை ஆறு தலையில் சுமக்கும் இறையனாறு கங்கை யாரு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணை ஆறு வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு முன்பு வள்ளுவனாறு அன்று வையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாறு உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் வருமாறு பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் வற்றாத வரலாறு கருத்தில் வாழும் கவிஞர்கள் தொடர் நிகழ்ச்சியில் பதிமூன்றாவது நிகழ்ச்சியாக மறந்து கொண்டிருக்கின்ற காவிய கவிஞர் வாலி அவர்களை பற்றிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய திரைக்கலைஞர் ஐயா டெல்லி கணேஷ் அவர்களே முன்னிலை வகிக்க வேண்டிய நிலைமையில் உடல் நோயின் காரணமாக வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா இலக்கிய வீதி இனியன் அவர்களே இங்கே அன்னம் விருது பெற்று ஒரு அற்புதமான ஏற்புரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களே நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் மூத்த கவிஞர் வணக்கத்திற்குரிய ஐயா மலர்மகன் அவர்களே அரங்கத்திலே இருக்கின்ற மேற்பார்வையாளர்களே இந்த மற்ற ஏனைய கூட்டங்களில் பார்வையாளர்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேன் இவன் சரியாக பேசுகின்றானா என்பதை கணிக்க வந்திருக்கிற மேற்பார்வையாளர்கள் போல பல அறிஞர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்துறை பேருக்கும் முதற்கண் என் பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு முடிவு எனக்குள் வருகிறது இனிமே நான் ஏதேனும் கூட்டத்தில் பேசுவதற்கு தயாரானால் அங்கே யாரிடமாவது சொல்லி நண்பர் ஜெயபாஸ்கரனுக்கு ஒரு விருதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் நகரத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அவர்களுக்காக இந்த அரங்கத்திற்கு அவர்கள் வந்து விடுவார்கள் அதுதான் இதற்கு சிறந்த வழி என்று நான் தீர்மானித்துக் கொண்டேன் என்ன இவ்வளவு பேராக கொண்டு வந்து வச்சு நம்மளை மிரட்டுவீங்க நான் ஒரு சாதாரண சபையாக இருக்கும் என்று வந்தால் வந்தவுடன் எங்கள் இயக்குனர் அவர் சொன்னதை மாதிரி நான் சொல்ல வேண்டிய கவிதைகளையெல்லாம் அந்த புத்தர் கவிதைகளையெல்லாம் அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார் லிங்குசாமி அமர்ந்திருக்கிறார் நம்முடைய வசனகர்த்தா பிருந்தா சாரதி அவருடைய படங்களில் இரு வசனங்களை குவித்து கொண்டிருக்கிற கவிஞர் அவர் வெறும் வசனகர்த்தா மட்டுமல்ல கவிஞர் பிருந்தா சாரதி அமர்ந்திருக்கிறார் வணக்கத்திற்குரிய ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் நம்முடைய ரேடியோவில் சினிமா உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்திய வணக்கத்திற்குரிய ஞான பிரகாசம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் எங்கள் அக்கா அக்கா அமர்ந்திருக்கிறார்கள் புதுகை தர்ம சொல்லிக்கொண்டே போகலாம் புதுகை தர்மராசன் அமர்ந்திருக்கிறார் பாண்டிச்சேரியிலிருந்து கவிஞர் மணி அமர்ந்திருக்கிறார் கம்பன் கழகம் அம்பத்தூர் கம்பன் கழகத்தை சார் பள்ளது எல்லோரும் அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம் உண்மையிலேயே ஊட்டிக்கு பிறகு நான் நடுங்கி கொண்டிருக்கிற மேடை இதுவாகத்தான் கருதும் என்று நான் நினைக்கிறேன் அதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அந்த தொடர் நிகழ்ச்சியில் கருத்தில் வாழும் கவிஞர்கள் நிகழ்ச்சியில் நான் ஞான தந்தை என்று கொண்டாடுகின்ற காவியக் கவிஞர் வாலி அவர்களை நீங்கள் சேர்த்து கொண்டதற்காக முதலில் உரியவர்களுடைய பாதங்களை நான் தொட்டு வணங்குகிறேன் உண்மையிலேயே எனக்குள் நான் நினைப்பதுண்டு ஏனென்றால் ஒரு ஏழெட்டு ஆண்டு காலம் அவரோடு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரத்தை ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு அளித்தான் என்றுதான் நான் எண்ணுகிறேன் மாலை நேரத்தில் அவர் வீட்டு வரவேற்பறையில் நான் பேசிக் கொண்டிருந்த நாட்களெல்லாம் அது வரவேற்பறை அல்ல எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த வகுப்பறை என்றுதான் நான் கருதி இருக்கிறேன் அத்தனை செய்திகள் அதிலும் எனக்கும் அவருக்குமான முதல் சந்திப்பை நான் நினைத்து பார்க்கிறேன் ரெண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திணைமயக்கம் என்னுடைய புத்தகத்தை வெளியிட வேண்டும் முதலில் வெளியிடதாக இருந்த இயக்குனர் வசந்த் அவர்கள் திடீரென்று வர முடியாத சூழல் அழைப்பிதல் தயாராக வேண்டிய நேரம் மூத்த கவிஞர் ஐயா முத்துலிங்கத்திடம் சொன்னேன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு யாரேனும் வேண்டும் என்று நான் வாலியிடம் சொல்லுகிறேன் நீங்கள் போய் வாலியை பாருங்கள் என்று சொன்னார் அவர் சொல்லிவிட்டார் வீட்டிற்கு போகிறேன் உள்ளே போய் என்னை அமரச் சொல்கிறார்கள் அமர்ந்திருக்கிறேன் மாடியிலிருந்து வாலி இறங்கி வருகிறார் வந்தவுடன் எழுந்து வணங்குகிறேன் உட்காரியா உன் பேர் தான் நெல்லை ஜெயந்தாவா ஆமையா முத்தலிங்க சொன்னாரியா நான் பொதுவாக அந்த விழாக்களுக்குலாம் வரமாட்டேயா முத்தலிங்க சொன்னதுனால கலந்துக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா புத்தகத்தை அவர் கையில் கொடுக்குறேன் இதுதான் புத்தகமா அங்கே வையும் அழைப்பிதழ் தயாரானோன்னு வந்து பார்க்குறேயா அழைப்பிதழ் சாமிநாதா அவர் இன்விடேஷன் கொண்டு வருவார் வாங்கி வச்சிரு அவர்கிட்டே கொடுத்துறியா ஐயா விழாவிற்கு கார் அனுப்பட்டுமா வரது இல்லை என்கிட்ட கார்லாம் இருக்குய்யா சொந்த கார்லாம் ஐயா வேக வேகமாக பேசி முடிக்கிறார் கிளம்பி விடுகிறேன் ஒரு வாரத்தில் அழைப்பிதழ் தயாராகிறது அவர் வீட்டிற்கு செல்கிறேன் அழைப்பிதழை கொடுப்பதற்காக மணியை அழுத்துகிறேன் உதவியாளர் அவருடைய மைத்துனர் சாமிநாதன் வந்து கதவை திறக்கிறார் அவர் கைகளிலே அழைப்புதலை கொடுக்கிறேன் ஓ நீங்கள் தான் நெல்லை ஜெயந்தா உள்ள உட்காருங்க கவிஞர் வருவார் இல்லை இல்லை கவிஞர் வந்து உங்கள் கையில் தான் கொடுக்க சொன்னார் கொடுத்துட்டு போ சொல்லிட்டாரு இந்தாங்க நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு இல்லை இல்லை உங்கள்ட்ட ஏதோ பேசணுமா நீங்க உட்காருங்கன்னாரு ஒருவேளை இவரும் விழாவுக்கு வரலன்னு சொல்ல போறாரா என்கிற பயத்தோடு நான் போய் வரவேற்புறையிலே அமர்கிறேன் அங்கிருந்து வருகிறார் மாடியிலிருந்து இறங்கி அந்த அறைக்குள் நுழைகிறார் வாயா ஜெயந்தா உன் கவிதை ரொம்ப பிரமாதம்யா கவிதையில ஒரு ஃபயர் இருக்குயா அதான் யா கலைஞரே மயங்கி இருக்கிறாரு சொல்லிவிட்டு வந்து இருக்கையில் அமர்ந்து விட்டு சொல்கிறார் அன்னைக்கு நான் என்னையா சொன்னேன் முத்தலிங்கத்துக்காக அந்த விழாவுக்கு வரேன்னு சொன்னேன் அதை மாத்திக்கையா உன் கவிதைக்காகவே இந்த விழாவுக்கு நான் வர்றையா அதுதான் கவிஞர் வாலி தங்களுடைய நெஞ்சில் பட்டதை உடனடியாக நேர்பட சொல்கிற ஆற்றல் காவிய கவிஞர் வாலியிடம் இருந்தது நான் பார்த்து சொன்னார்கள் அதாவது ஒவ்வொருவரிடம் அவர் பேசுகிற மனம் திறந்து பேசுகிற பேச்சை அருகிலிருந்து கேட்டு கேட்டு அனுபவித்தவர்கள் நாங்கள் யாரையும் அவர் ஒரு முறை ரஜினிகாந்தை பற்றி கூட சொன்னார் தன் மகள் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க வருகின்ற பொழுது உள்ளே வருகிறார் அதற்கு முன்பு மேற்பட பேசுகிற ஆற்றல் அவருக்கு உண்டு என்பதற்காக சொல்கிறேன் வேறொன்றும் இல்லை நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கின்ற பொழுது காவிய கவிஞர்கள் வந்து தொலைபேசி வருகிறது என்னையா எங்கேயா இருக்கேன் ஐயா வீட்டில் இருக்க சன் டிவி பாத்தியா பார்த்தீங்க என்னையா தான் இப்படி பேசுகிறா ரஜினியை சொல்கிறார் என்னையா என்ன எம்ஜிஆருக்கு வாலி மாதிரி எனக்கு வைரமுத்துன்னு பேசுகிறாரு இவர் சொல்லுகிறார் என்ன பேச்சு இது வரட்டு நான் வச்சுக்கேன் இதில் என்ன யாருக்கு பேசிடுவோம் இல்லை இல்லையா அப்படி பேசக்கூடாது அவர் இது நடந்து முடிந்து விட்டது சௌந்தர்யா திருமண பத்திரிக்கையோடு ரஜினி வருகிறார் வரும்பொழுதே துர்வாசருக்கு மட்டும்தான் இன்னும் பத்திரிக்கை கொடுக்கல என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாராம் உள்ளே வந்து அமர்கிறார் அமர்ந்து விட்டு வாலி அவரிடம் கேட்டாராம் அந்த எந்திரன் படம் பார்த்தையா நல்லா இருக்கியா நல்லா பேசுனேன் வாலி வந்து எம்ஜிஆருக்கு வாலி மாதிரி எனக்கு வைரமுத்துன்னு நான் சில பாட்டை சொல்கிறேன் அந்த பாட்டெல்லாம் நீ சொல்லு என்னையா நான் செத்து பொழைச்ச வண்டா மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இதெல்லாம் ஸ்க்ரீனில் எம்ஜிஆர் மட்டும்தாயா பாட முடியும் அதே மாதிரி நீ மட்டுமே பாடுற மாதிரி வைரமுத்து ஏதாவது உனக்கு பாட்டு எழுதியிருக்காரா இருந்தால் ஒன்று சொல்லு பார்ப்போம் அடுத்த வரி நீ எம்ஜிஆராக மாறு வைரமுத்துவ வாலியாக்காதக்குள் நிறைய நட்பு விரிசு அதெல்லாம் உண்டு அது வேறு ஆனால் எதையும் நேர்பட பேசுகிற ஆற்றல் அவருக்குத்தான் இருந்தது என்னுடைய தினை புத்தகம் வெளியிட்ட பிறகு கூட எங்களுக்குள் பெரிய நெருக்கம் வரவில்லை ஒரு நாள் நண்பர் பழனி பாரதி தொலைபேசுகிறார் ஜெயந்தா நீங்கள் வாலிசாருடைய நிகழ்ச்சியை வந்து தூகுத்து வழங்கணும்னு சொல்கிறாரு தொகுத்து வழங்க முடியுமான்னு கேட்குறாரு ஒரு நிகழ்ச்சியை இல்லை தொகுத்து நானே பேசுகிறேன் நான் தொலைபேசி தொலைபேசி நம்ம செல்கிறேன் ஐயா நான் ஜெயந்தா பேசுகிறேன் நல்லா இருக்கேயா அம்மையா ஒரு நிகழ்ச்சி உண்மையா நீ தூவுத்து வழங்க முடியுமா ஐயா தூத்து வழங்குற ஐயா நீ என்னமோ இப்போ வந்து சிஎம் நிகழ்ச்சி கலைஞர் நிகழ்ச்சியை மட்டும்தானே தூத்து வழங்குறான் முதல்வர் நிகழ்ச்சியை மட்டும்தான் தூத்து வழங்குறாரான் ஏன் நிகழ்ச்சியை தூத்து வழங்குவீரா இல்லையா உங்கள் நிகழ்ச்சியும் தூத்து வழங்குறாயா என்ன கலைஞர் நிகழ்ச்சியை தான் தொகுத்து உணங்கறதுக்கு ஆமான்னு சொல்றாரு ஏன் நிகழ்ச்சியை தொகுத்து உணங்கணும்னு கேட்டா அதுக்கும் சரின்னு சொல்றாரு எனக்கு புரியலையாரு ஒண்ணு இல்லையா அவர் முதல்வர்கள்ல கவிஞர் நீங்க கவிஞர்ல முதல்வர் யானு அவர் சிரித்த சிரிப்பு அந்த முனையில் இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எதையும் நாம் சொல்லிவிட்டால் அதை ரசிப்பது பாராட்டுவது இதெல்லாம் கவிஞர் வாரியிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல முறை நினைத்திருக்கிறோம் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக நம்முடைய ஜெயபாஸ்கர் அவர்கள் சொன்னார்களே அதை போல தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக வைத்துக்கொண்டவர் கொண்டவர் காவிய கவிஞர் வாலி அவர்கள் பலமுறை அதை நேரிலே அனுபவித்து இருக்கிறோம் இந்து பத்திரிகையினுடைய பத்மநாபன் வருகிறார் நேற்று நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவயானி வரல பாத்தீங்களா ஏ தேவையா நீ நினச்சிருப்பாயா தேவயானி தேவையா நீ மின்னல் நேரத்தில் அதாவது இவ்வளவு வேகமாக சொல்ல முடியுமா அவர் மேடை நடிகர் விவேக் ஐயா டெல்லியார் அமர்க்கிற இடத்துல நடிகர் விவேக் அமர்ந்திருக்கிறார் வாலிசார் பேச வரணும் வருகிறார் வேசி தடுமா விட்டது தடுமாறுகிறார் பக்கத்தில் இருந்த நம்முடைய மூத்த கவிஞர் கலைஞர் வழக்கறிஞர் காந்தி கைகளை பிடித்துக் கொள்கிறார் தடுமாறினோடன விவேக் சிரிக்கிறார் காந்தி கையை பிடிச்சிக்கிறாரு வாலி நடக்க ஆரம்பிக்கிறாரு போடியத்தை நோக்கி வர்றாரு சிரித்த உடனே விவேக பார்த்து என்னையா சிரிக்கிற நான் காந்தியோட தான் வர்றேன் பிராந்தியோட வரல நினைத்து பாருங்கள் மின்னல் வேகத்தில் சொற்களை அது நிறைய அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக அவர் மாற்றி வைத்திருந்தார் சீனத்து பட்டுமேனி ஒரு முறை ராஜா சார் சொன்ன சம்பவம் சீனத்து பட்டுமேனி என்கிற தாய் முகாம்பிகா பாடல் சீனத்து பட்டு இளம் சிட்டு ரெண்டாவது சீனத்து பட்டு இளம் சிட்டு மேல் இடையில ஒரு சின்ன தன் ஒரு வார்த்தை போடணும் தன் இருந்தா நல்லா பட்டுமேனி இளம் சிட்டு சீனத்தை மறுபடி வேற ஏதோ சேர்த்து சொன்னா நல்லா இருக்குண்ண உடனே உடனே சீனத்து பட்டு செஞ்சீனத்து பட்டு மேனி நினைத்து பாருங்கள் சீனம் என்று உடன் அதை செஞ்சீனம் என்று சொல்கிறாரே இவ்வளோ ஒரு வரலாற்றை ஒரு வார்த்தைகளுக்குள் அடக்குகிறார் இதை ஒரு பேட்டியிலே சாரே சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை வைத்துக்கொண்டார் கொண்டார் அது மட்டுமல்ல நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கவியரசர் கண்ணதாசனுக்கும் உங்களுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு சில கவிதைகளில் நீங்கள் வார்த்தையால் ஜெயித்திருக்கிறீர்கள் யோ சும்மரியா நீ ஏதாவது சொல்வையாருன்னு சொல்வார் உதாரணத்துக்கு நான் சொல்வேன் காமராஜரை பற்றி ஒரு கவிதை காமராஜர் மறைந்த போது கண்ணதாசன் பாடினான் தன்னிலவே தங்கமே தன்னிலவே தன்புதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை துணை இருக்க மங்க இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே இதை தமிழருவி மணியன் பல மேடைகளிலே சொல்லுவார் காமு ஷெரீப் தலைமையிலே கவியரங்கம் சத்யமூர்த்தி பவனிலே வாலி பாடுகிறார் அவர் பாடுகிறார் இதே பாருங்கள் ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே இவர் பாடுகிறார் சாஸ்திரி வரவும் வரவும் இந்திரா சந்தர்ப்பம் தந்தவன் பாடுகிறார் சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான் நாசிகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன் நாணய மிக்கவன் ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனார் ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் அந்த வார்த்தை விளையாட்டு அதுதான் கவிஞர் வாரியிடம் இருந்த மிகப்பெரிய சிறப்பு அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் ஒற்று உடல்நலம் இல்லாமல் இருந்து அந்த நேரத்திலே தமிழகமெங்கும் ஒலித்த பாடல்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒளி காவிய கவிஞர் வாலி எழுதி அந்த வாலி எழுதி அந்த பாடல் மருத்துவமனையில் அவர் இருந்து திரும்பி வந்த பிறகு எம்ஜிஆரை பார்க்க வாலி போகிறார் அப்பொழுது அருகிலே இருந்த ஜானகி அம்மையார் சொன்னாராம் தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் என்று சொன்னாராம் உடனே வாலி சொன்னாராம் தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் அல்ல உங்கள் தாலி பாக்கியம் என்று சொன்னார் அப்படி மின்னல் வேகத்தில் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக அவர் தன்னை வைத்துக் கொண்டார் ஒரு சாதாரண நீங்கள் பார்த்தீங்க அவர் வந்து ஒரு பக்தி பாடல் எப்படி எனக்கு தமிழ் வந்தது உங்களுக்கு என்று கேட்டபொழுது அவர் சொல்லுவார் திருவாணைக்க அம்பால்தான் எனக்கு தமிழ் கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு திருவானைக்கு அம்பாளின் மீது பாடப்பட்ட அந்த காலத்தில் அவர் பாடிய சில பாடல்களை சொல்லுவார் அப்பொழுது இருந்தே வார்த்தைகளில் அவர் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் வாலி என்று சொன்னவுடன் முதலில் நம் கண்முன்னால் தோன்றுவது அவருடைய வார்த்தை நயம்தான் பச்சை பசும் தளிராம் திருவானைக்கு அம்பாளிடம் அவர் பாடினாராம் சின்ன வயதிலே பச்சை பசும் தடிநாம் பாலக நாம் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவி எழ கச்சை முடிச்சவிழ்த்து கருத்த முலை பாலெடுத்து பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு கொடுங்கள் வார்த்தை என்பது எப்படி இருக்கு சின்ன வயதிலே அந்த ஆற்றல் அவருக்கு இருந்தது ஆக வாலி என்று சொன்னவுடன் மறுபடி மறுபடி நமக்கு நினைவிற்கிறது அந்த வார்த்தை விளையாட்டு அதை அந்த எதிர் விளையாட்டுகளிலே சிலர் பேசுகின்ற பொழுது அதற்கு அழகாக எதிராக கையாளுவார் உங்களுக்கு தெரிந்த செய்திதான் உங்களுக்கு ஏன் வாலி என்று பெயர் வைத்துக் கொண்டீர்கள் அவரிடம் கேட்டது பிரபல நாவலாசிரியர் அவரும் மரியாதைக்குரியவர் அவருடைய பெயர் தேவையில்லை உடனே வாலி சொல்கிறார் ராமாயணத்திலே வருகின்ற வாலிக்கு ஒரு ஆற்றல் உண்டு தனக்கு எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் வீரத்தில் பாதி வாலிக்கு போய்விடும் அதுபோல என் எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் அறிவில் பாதி எனக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் வாலி என்று பெயர் வைத்துக்கொண்டேன் அப்படியா உங்களை பார்த்தா அப்படி ஒன்னு அறிவு வந்த மாதிரி தெரியலையே அந்த நாவலாசிரியர் வாலி உடனே சொன்னாராம் என்ன செய்வது எனக்கு எதிரில் வருகிறவர்கள் எல்லோரும் உங்களைப் போலவே இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு நாளும் கவியரசர் ஆக முடியாது அந்த நாவலாசிரியர் இவரிடம் சொன்னது நீங்கள் ஒரு நாளும் கவியரசர் ஆக முடியாது வாலி சொன்னாராம் வாலி என்றாலே கவியரசர் தான் உனக்கு தெரியும் ராம தலைவன் கவிஞர்களின் த கவிளின் குரங்குகளின் தலைவன் வாலி என்றாலே கவியர் ஆக இந்த வார்த்தை வங்கியாக தன்னை அவர் வளர்த்து கொண்டார் ஒரு முறை பழனி பாரதி சொன்னார் ராஜா சார் சொன்னாராம் என்னையா ஒரு வரிக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கு இதுக்குள்ள வாலி என்ன இருந்தா நூறு வார்த்தை சொல்லியிருப்பாரையா அப்படி ஒரு ஆற்றல் இடம் இருந்தது புத்தக கண்காட்சியிலே ஒரு கவியரங்கம் ஒரு கவியரங்கம் என்று கேட்டவுடன் ஏதேனும் ஒரு தலைப்பை கொடுத்து விடுவார்கள் அது இயற்கை ஏதோ அந்த தலைப்பை வச்சுங்க இப்படி இப்படி தலைப்பு வச்சிருக்கேன் அவர்கள் தலைமையில் நானும் பழனி பாரதியும் எதிரே அமர்ந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு தலைப்பு ஏதாவது ஒரு தலைப்பெலாம் கொடுக்கக்கூடாதியா நடக்கிறது புத்தக கண்காட்சி அங்கே கவியரங்கம் புத்தக சம்பந்தப்பட்ட தலைப்பாக இருக்கணும் நாங்கள் தலையாட்ட தான் செய்வோம் பேசுகிறதுலாம் அவர் தான் ஏன்னா அவ உடனுக்குடன் வார்த்தை அவர் சொன்னார் காகிதம் ஓர் ஆயுதம் தலைப்பு காகிதம் ஓர் ஆயுதம் ஒருவருக்கு பணம் ஒருவருக்கு புத்தகம் ஒருவருக்கு சுவரொட்டி ஒருவருக்கு பத்திரம் இப்படி ஒரு துணை தலைப்புகள் ஒரு புத்தக கண்காட்சி என்ற உடன் இப்படித்தான் எதை எடுத்தாலும் சிரத்தை எடுத்துக்கொள்வது என்பதுதான் அவருடைய செயலாக இருந்தது இன்னொரு புத்தக கண்காட்சியில் இரண்டு வருடம் எடுத்து மறுபடியும் ஒரு கவியரங்கம் சொன்னார் தலைப்பு எழுதிக்கையா ராமன் எத்தனை ராமநடி இது பொது தலைப்பு யாருமே சிந்திக்க முடியாது கவியரங்க தலைப்பெல்லாம் இப்படி ராமன் எத்தனை ராமநடி ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் ராமகிருஷ்ண பரமகம்சர் ராமசாமி பெரியார் இப்படியே எல்லாமே ராம என்று ஆரம்பிக்கிற சொல்லி ராமன் எத்தனை ராமநடி இது போன்ற தலைப்புகளை கவியரங்க உலகத்தில் யாருமே கொடுத்தது கிடையாது சின்ன எந்த செயலை செய்தாலும் அதிலே சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை அவர் வைத்து கொண்டார் அது மட்டுமல்ல அந்த எளிமை அவருடைய கவிதைகளிலே பாடல்களிலே அந்த எளிமை தான் வேண்டும் என்று சொல்லுவார் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்க டூரிங் தியேட்டர்லேருந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாட்டை கேட்டோன்னு அவனுக்கு புரிய அப்போ தான் அந்த பாட்டு ஜெயிக்கும் பார் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது திருக்குறள் வள்ளுவத்தில் எழுகிற வள்ளுவம் என்று அறத்துப்பாலை மட்டும் வாலி புதுக்கவிதையிலே இருக்கிறார் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது இதற்கு எவ்வளவு எளிமையாக எழுகிறார் பாருங்கள் கோடி கோடியாய் உனக்கு வந்திடலாம் வருவாய் ஆனால் ஊழ் உத்தரவிடாமல் உன்னால் உண்ண முடியாது ஒருவாய் உன் வருமானத்தை நோய் கொள்ளுமா அல்லது வாய் கொள்ளுமா என்பது விதிவசம் அல்ல நிதிவசம் ஒரு குரலுக்கு கூட எவ்வளவு எளிமையாக ஒரு எதுவும் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் நிறைய பாடல்களை அந்த துப்பாருக்கு துப்பாய் அந்த பாட்டாக பாடலாக இருக்கட்டும் மழை ஒரு மகத்தான சொல் மற்றவர்க்கும் அதன் மகத்துவத்தை சொல் நீர் உணவு ஈர் உணவு என்று நீர் உணவு சோர் உணவு என்று ஈர் உணவு ஆக இருப்பது மழை அதை ஏற்றி பிழை ஏத்தாதிருப்பது பிழை ஆக எளிமைதான் வாரியின ஐயாவுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது அது மட்டுமல்ல அந்த இறை பக்தி கடைசி வரையிலும் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் அவரை பற்றி பல விமர்சனங்கள் சிலர் வைக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நான் கூட சொல்வேன் எந்த விமர்சனமானாலும் என்னிடம் வாருங்கள் வாரியை பற்றி நான் பதில் சொல்கிறேன் கடைசி வரையிலும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் அவர் பெரியார் திடலில் சென்று பேசினாலும் திருநீத்தோடும் குங்குமத்தோடும் தான் பேசுவார் அங்கேயும் இறைவனை பற்றி பேசுவார் கடைசி வரையிலும் அவர் தான் தானாகவே இருந்தார் பல நேரங்களில் நேரிலே பார்த்திருக்கிறோம் எங்கள் வீட்டு பிள்ளை படம் மான் மாந்தோப்பி நின்றிருந்தேன் பாடல் ஓடுகிறது முடிந்தவுடன் எம்ஜிஆர் அழைக்கிறார் ஆண்டவனை கொஞ்சம் வெளியே வாங்க வருகிறார் ஆண்டவனை இனிமேல் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் உதவி பண்ணணும் என்ன சொல்லுங்கள் நீங்கள் இனிமேல் நம்ம படத்துக்கு பாட்டு எழுத வரும் பொழுது திருநீர் குங்குமம் இல்லாமல் வரணும் ஏன்னா எங்கள் கட்சிக்காரங்க நிறைய பேர் கேட்குறாங்க நாமளே சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நங்க இரு அப்போ அதை பின்பற்றுகிற எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க நீங்கள் எதுக்கு வாலியை வச்சு பாட்டு எழுதுறீங்க என்று என்னிடம் கேட்கிறார்கள் நீங்களும் பேசாமல் சாமியை வீட்டில் கும்பிடுங்க நிறைய பேர் கும்பிடுற மாதிரி வெளியே வரும்போது விபூதி குங்குமம் இல்லாமல் வாங்க சொன்னாரா எம்ஜிஆர் அவர் பதிவு செய்திருக்கிறார் உடனே வாலி எம்ஜிஆருடைய கையை பிடித்து சரி இனிமேல் நாம் நண்பர்களாக இருக்கலாம் இனிமேல் நான் நன்றலாக இருக்கலாம் என்னால் விபூதி குங்குமம் இல்லாமல் வெளியே வர முடியாது வாலி சொன்ன வார்த்தை எம்ஜிஆருடைய பாடல்களுக்கு நான் வாலி பதிப்பதும் வெளியிட்ட பொழுது அண்ணன் முத்துலிங்கம் ஒரு அணிந்துரை எழுதியிருந்தார் அதில் சில வரிகளை நான் எடுக்க சொன்னேன் வேண்டாம் நீங்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறீர்கள் இந்த வரிகளை படித்தால் அவர்கள் வேறு மாதிரி நினைத்துக் கொள்வார்கள் வாலியினுடைய துணிச்சலை பதிவு செய்திருந்தார் நிறைய பேர் சொல்கிறார்கள் எம்ஜிஆரிடம் துணிச்சல் காண்பித்தது கொண்டு பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர் சொல்கிறார் இவ்வளவு வயதாகிவிட்டது ஏன் நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் முப்பதை தாண்டி விட்டீர்களே அவர் திருமணம் செய்து கொண்டார் திருப்பதியிலே சென்று காதல் திருமணம் ஆனால் எம்ஜிஆரிடம் சொல்லவில்லை எம்ஜிஆருக்கு கோபம் நான் தான் திருமணமே செய்து கொள் என்று சொன்னேன் என்னிடம் கூட சொல்லாமல் பேப்பரில் செய்து வருகிறது காதல் திருமணம் என்று மாலை முரசிலே செய்து வந்து விட்டது எம்ஜிஆர் பார்க்கிறார் நம்மிடம் கூட சொல்லவில்லை எம்ஜிஆருக்கு கோபம் இரண்டு மாதங்களாக வாலியை அழைக்கவே இல்லை பட பாடலுக்கு ரமண திலகம் வாரியுடைய மனைவி சொல்கிறார் சின்னவரை போய் தோட்டத்தில் பாருங்க ஏன் அவர்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அவர்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அவருக்கு என்னைய தெரியும் எனக்கு அவரை தெரியும் அவர் எப்போ கூப்பிடுவாரோ அப்போ போவேன் தாளம்பு படம் வருகிறது விநியோகர்கள் சொல்கிறார்கள் மூன்று எழுத்துக்காரருக்கு இரண்டு எழுத்துக்காரர் தான் சிறப்பாக இருக்கும் எம்ஜிஆர் ஒரு நாள் தொலைபேசியிலே அழைத்து வாங்க தோட்டத்துக்கு வாங்க ஆண்டவனே காலையில் டிஃபன் உங்களுக்கு இங்கே தான் சொல்கிறார் காலையில் போகிறார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்று பாடல் எழுத வேண்டும் கம்போசிங் எம்ஜிஆர் அமர்ந்திருக்கிறார் வாலியிடம் சுச்சுவேஷன் சொல்லப்படுகிறது வாலி எழுதுகிறார் வாலி எழுதி குடித்தவுடன் எம்ஜிஆர் கைகளிலே பாடலை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே வாலியை பார்த்தாராம் என்ன பல்லவி எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் பதிவு செய்திருக்கிறார் எதற்காக சொல்லின எதையும் நேர்பட பேசுகிற ஆற்றல் காவிய கவிஞரிடத்திலே இருந்தது அதுதான் கடைசி வரையிலும் அவரை எல்லோரையும் அவர் சொன்னார்களே எல்லோரும் அது நானே நேரில் பார்த்திருக்கிறேன் தமிழ் சினிமாவில் பெயர் சொல்லக்கூட அச்சப்படுகிறவிடம் அந்த பெயரை சொல்லி என்ன நீ முட்டாள் மாதிரி பேசுற என்பதை பக்கத்திலிருந்தே கேட்டவன் நான் அதற்கு காரணம் சரியா யாரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்த்ததில்லை அவர் சொல்லுவார் கலைஞருடைய செல்போன் நம்பர் என்னிடம் இருக்கிறது நான் ஒரு நாள் கூட அவரை அலைபேசியிலே எந்த உதவிக்காகவும் பேசியதே கிடையாது கடைசி வரையிலும் யாரிடமும் எதையும் அவர் எதிர்பார்த்ததில்லை எது ஒரு எம்ஜிஆர் வீட்டிற்கு போகிறார் அங்கே பந்துல் அமர்ந்திருக்கிறார் இயக்குனர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் பேசி எம்ஜிஆர் இடத்திலே இவர் போகின்ற பொழுது சா கணேசன் வெளியே போய்விடுகிறார் உடனே பந்துல் உள்ளே போகிறார் பின்னாலேயே வாலி போய் விடுகிறார் வாங்க ஆண்டவன தான் கணேசன் போகிறாரு ஆமாம் பார்த்தேன் அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு ராமாயணம் வந்து நீங்கள்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் அரங்கேறிச்சுன்னு சொன்னீங்களே அப்படி இல்லைன்னு அவர் சொல்கிறார இல்லை யார் சொன்னால் அங்கே தான் அரங்கேறிச்சு அது கணேசன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது அங்கே அரங்கேறியதான் உண்மை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் வாலி அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்வார்கள் பக்கத்தில் பந்தூர் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் படத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார் அங்கே நடந்த சம்பவத்தை கூட சொல்வார்கள் அந்த முதலில் கம்பன் நூறு பாடலுக்கு ஒன்று சடையப்பறை புகழ்ந்து இருந்தாராம் நூறு பாடலுக்கு ஒரு பாடல் சடையப்பறை அங்கிருந்தவர்கள் சொன்னார்களாம் நூறு பாடலுக்கு ஒரு பாடல் சடையப்பறை புகழ்ந்து எழுதியிருக்கிறீர்களே ஆயிரம் பாடல்களுக்கு ஒன்றாவது எழுதுங்கள் போதும் என்று சொன்னாராம் சரி உடனே கம்பர் சொன்னாராம் நான் சடையப்பறை நூற்றில் ஒருவர் என்று நினைத்தேன் நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னாராம் அப்பொழுதுதான் பக்கத்தில் இருந்த பி ஆர் பந்துலு துள்ளி எழுந்து நமது படத்திற்கு தலைப்பு கிடைத்து விட்டது படத்தின் பெயர் ஆயிரத்தில் ஒருவர் என்று சொன்னாராம் இதை அவர் பதிவு செய்திருக்கிறார் எனக்குடி எம்ஜிஆர் என்கிற புத்தகத்திலே அண்ணன் வாலி பதிவு செய்திருக்கிறார் எதற்காக சொல்கிறேன் என்றால் எதையும் நேர்படு யார் சொன்னாலும் தனக்கு மண் மனதில் எது சரி எனப்பட்டதோ அதை சொல்லுகின்ற ஆற்றல் பண்பு அவரிடம் இருந்தது அது மட்டுமல்ல எனக்கு அவரிடம் இருந்த வியப்பு மூத்தவர்களை மதிக்கின்ற தன்மை இளைஞர்களை பாராட்டுகின்ற தன்மை மட்டுமல்ல மூத்தவர்களை மதிக்கின்ற தன்மை வாலியை போல நாம் பார்க்க முடியாது யாருக்குமே தெரியாத அதை கவியரசர் கண்ணதாசன் மீது மிகுந்த மரியாதை உண்டு வாலிக்கு அதில் இரண்டாவது கருத்தே கிடையாது இரண்டு பேரும் எதிரெதிராக கடைபிடித்தவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார் மேடையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் திட்டி எப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம் என்று ஆனால் கண்ணதாசன் மீது மிகுந்த மரியாதை உண்டு இங்கே குறிப்பிட்டார்கள் அவருடைய எண்பதாவது பிறந்தநாள் விழா ரஜினி எல்லாம் வந்தார் முதன் முதலாக அவருக்கு நடந்த மிகப்பெரிய விழா அந்த எண்பதாவது பிறந்தநாள் விழா அதற்கு முன்பு ராஜ தொலைக்காட்சி ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தியது ஒரு விழா அது வேறு இந்த எண்பதாவது பிறந்தநாளை மிகப்பெரிய விழாவாக செய்ய வேண்டும் என்று சொன்னவன் நான் அவர் மறுத்தார் இதெல்லாம் வேண்டாயா அவர் எப்பொழுதுமே தனது கூட்டத்தை பாரதிய வித்யா பவனில் தான் நடத்துவார் நான் தான் சொன்னேன் இந்த முறை காமராஜர் அரங்கம் அல்லது நாரதகான சபாவில் நடத்த வேண்டும் என்று நாரதகான சபா புக் பண்ணியதே அவருக்கு தெரியாது புக் பண்ணிவிட்டு தான் அவரிடம் சொன்னோம் என்னையா இவ்வளவு பெரிய அரங்கத்தில் புக் பண்ணியிருக்கீங்க கூட்டம் ஐயா யானையின் பலம் தெரியாத மாதிரி உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது எல்லோரும் வருவார்கள் யார் யார் வர வேண்டும் என்று நாங்களும் சில நண்பர்களும் சேர்ந்தான் திட்டமிட்டோம் அந்த விழாவிற்கு எதிர்பாராத விதமாக வந்தவர்கள் ரஜினிகாந்தும் வைரமுத்துவும் மேடைக்கு வந்தவர்கள் கமலஹாசன் இருக்கிறார் எதற்காக சொல்லி நின்றால் ஒரு விழா நடத்துகின்ற பொழுது ஒரு பெரிய விழாவாக இருக்கக்கூடாது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது என்று கடைசி வரையிலே நினைத்தவர் கவியரசர் கண்ணதாசன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அந்த விழாவிற்கு நான் ஒரு பாடல் தயார் செய்திருந்தேன் அது அடுத்த விழா என்று நினைக்கிறேன் ஒரு பாடல் தயார் செய்திருந்தேன் அவரை பற்றி ஒரு பாடல் அந்த விழாவிற்கு இரண்டு நாட்கள் முன்பு என்னை அழைத்து ஒரு பாட்டு ஒன்று என்னை பற்றி ஒரு பாட்டு எழுதுனேன்னு சொன்னியே அந்த பாட்டை நான் கேட்கலையா ரெக்கார்ட் பண்ணியாச்சா ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சுதுயா பாட்டு பா முடிஞ்சுதுன்னு யார் யா பாடியிருக்கா அனந்தும் மாலதியும் பாடியிருக்காங்க அந்த சீரியை கொண்டு வாயா நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் எடுத்துக்கொண்டு போனேன் என்னுடைய காரில் வெளியே வந்து வீட்டிற்கு வெளியே வந்து என்னுடைய காரில் உட்கார்ந்து இந்த சீடி ஆன் பண்ணுங்கிறாரு போடுகிறேன் அதில் முதல்ல ஒரு தொகையராக வருகிறது சீனிவாசன் பொன்னம்மாள் தபமகனாய் பிறந்தாய் திருவரங்கம் தீவுக்குள்ளே தமிழ் மகனாய் தவழ்ந்தாய் ரங்கராஜன் என்னும் பெயரில் ரசனைகளில் மலர்ந்தாய் நாடகத்தில் ஓவியத்தில் ராப்பகலாய் கலந்தாய் மருத நாட்டு இளவரசி வசனம் கேட்டு நிமிர்ந்தாய் பட்டுக்கோட்டை பாசவலை பாடல் கேட்டு எழுந்தாய் கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய் கண்ணதாசன் கொடியெதிரே கொடிநாட்டி வென்றாய் முடிந்து பாடல் எங்கள் வாலிப வாலின்னு ஆரம்பிக்கும் பாட்டை முழுமையாக கேட்டார் மறுபடி போடியானார் போட்டேன் தொகையரா முடினது அதாவது இது என்னையா வரி கண்ணதாசன் கொடி எதிரே நாட்டி வென்றாயா ஐயா யார் ஜெயிக்கிறது இது என்ன வரி நான் ஒன்றும் இல்லையா அவர் வந்து சிவாஜிக்கு நிறைய பாட்டு எழுதினார் நீங்கள் எம்ஜிஆருக்கு எழுதுனீங்க அவர் அந்த பக்கம் ஜெயித்தா நீங்கள் அவருக்கு எதிராக இந்த பக்கம் ஜெயிச்சிருக்கீங்க இந்த பாரு இந்த பாட்டுக்கு கோணார் நோட்ஸ் போடுற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம் அவர் சொன்ன வார்த்தை இந்த பாட்டுக்கு கோணார் நோட்ஸ் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் இந்த வரியை மாற்றுற நீ தான் பாட்டு அங்கே இசைக்கிறதுக்கு நான் சம்மதிப்பேன் வரியை மாற்றணும் நான் சொன்னேன் வீட்டுக்கு போனேன் ஃபோன் பண்ணி ஐயா அனந்து வந்து ஃபாரின் போய்ட்டாராம் பாடின அனந்து அவர் ஓஹோ கோடம்பாக்கத்தில் இப்போ அனந்தை விட்டால் பாடுறதுக்கு ஆடே கிடையாது ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா நான் கூப்பிட்டு பாட சொல்லட்டுமா பேசாமல் போதும் வச்சுட்டேன் அனந்து மறுபடி வரிகளை மாற்றி பாடினேன் கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய் கண்ணதாசன் கொடியோடு கொடிநாட்டி நின்றாய் என்று மாற்றினேன் அதை கூட கேட்டி என்னையா நீ மறுபடி மறுபடி அவன் என்னை பாராட்டினேன்னு எழுதிக்கலாம் கடைசி வரையிலும் கவியரசர் கண்ணதாசனை நான் கூட சில கூட்டங்களிலே சொல்வது உண்டு எதிர் எதிர் கடை யாரும் இப்போ இங்கே சகோதரர் லிக்கு சுவாமிக்குலாம் தெரியும் ஒரு சினிமாவில் ஒரு கவிஞர் நூறு பேர் கவிஞருடைய பேரை கூட சொல்வது கிடையாது அவ்வளவு தெளிவாக இருப்பாங்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆனால் கவியரசர் கண்ணதாசனை பற்றி கிருஷ்ணபக்தன் என்கிற புத்தகத்திலே காவிய கவிஞர் வாலி அந்த புத்தகம் அவரை பற்றிய புத்தகம் கண்ணதாசனுடைய அம்மா கண்ணதாசனை தாளாட்டுவதாக ஒரு கவிதை எழுதியிருப்பார் நான் சில மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த கவிதையை நான் வாலியிடம் சொன்ன அடப்பாவி மனப்பாளமா சொல்லி ஒரு புது செல்போன் எனக்கு உடனே பக்கத்தில் எடுத்து அந்த அந்த பாடல் வந்து உண்மையிலேயே உண்மையிலேயே அவர் கண்ணதாசனை நேசித்திருந்தால்தான் அப்படி எழுத முடியும் அவர் எழுதுவார் பண்ணுரங்கும் நாவழகா கண்ணதாசன் அம்மா கண்ணதாசன தாளாற்றாள பண்ணுரங்கும் நாவழகா பணி உறங்கும் பூவழகா சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த மூவழகா பண்ணுறங்கும் நாவழகா பணி உறங்கும் பூவழகா சேரசோழ பாண்டியரு சேர்ந்து வந்த பூவழகா வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்தன் பிள்ளை என ஏனையில படுத்திருக்க என்னதபம் புரிஞ்சேனோ எவ்வளவு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாடம் நடத்துகிறார் அது செட்டி நாடு செட்டி நாட்டிலே தொட்டிலை ஏனை என்றுதான் சொல்வார்கள் நீ அதை திணை வந்து வந்துவிடக்கூடாது அந்த சரியா பயன்படுத்தணுங்கிறாரு வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்த பிள்ளை என ஏனையில படுத்திருக்க என்னதவம் புரிஞ்சேனோ இப்பிறப்பில் என் வயிற்றில் இப்படியோர் மகன் பிறக்க எப்பிறப்பில் நேர்ந்துகிட்டு எங்கெல்லாம் தெரிஞ்சேனோ சாகரத்தில் எடுக்காம சங்கமத்தில் எடுத்த முத்தே சாகரத்தில் எடுக்காம சங்கமத்தில் எடுத்த முத்தே மேகமலை கொடுக்காம தேகமலை கொடுத்த முத்தே நல்முத்தை பழிக்கும்படி பல்முத்து முளைச்சவனே பல்முத்து முளைக்கு முன்னே சொத்து முளைச்சவனே தன்னாலும் புரியாம சொன்னாலும் தெரியாம உன் விளக்கு சீட்டாலே தொலைச்சு புட்ட முன் பாட்டாலே சம்பாதி நீ பாரதியில் செம்பாதி பஞ்சான காலுதச்சு பனி குடம் கிழிஞ்சு தையா பிஞ்சான கையணைச்சு பால்குடம் வெளிஞ்சு தையா தாய்ப்பாலே நான் தருவேன் தலைப்பாலே மறைத்தபடி தமிழ்பாலே வள்ளுவன் தான் தருவா நீ வாங்கி கூடி ஏம்பாட்டு இந்நாளில் ஒன்ன மட்டும் உறங்க வைக்கும் ஓம்பாட்டு பின்னாளில் ஊரு மொத்தம் கறங்க வைக்கும் ஏழுக்கு பின்னால எட்டாக பிறந்தவனே கூழுக்கு பாடாம கொள்கைக்கு பாட்டெழுது நினைத்து பாருங்கள் தமிழ் சினிமாவில் நினைத்து கூட பார்க்க முடியாது ஒரு முறை சுரதா என்னிடம் சொன்னார் ஒரு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் பக்கத்தில் இன்னொரு கவிஞர் இருக்கிறார் அவரும் மரியாதைக்குரிய கவிஞர் பேர் வேண்டாம் விட்டு விடுங்கள் அவர் இருக்கும்போது போய் ஒரு டிரைவரை கூப்பிட்டு கார் டிரைவரை கூப்பிட்டு சுரதா வீட்டில் இருந்தால் கூப்பிட்டு பாட்டு விஷயமாக பேசணும்னாராம் இந்த பக்கத்தில் இருந்த கவிஞர் கொஞ்சம் கழிச்சு அண்ணா ஒரு நிமிஷம் என்ன சொல்லி வெளியே போகிற மாதிரி போய் அந்த டிரைவரை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு நூறுரூவா பணத்தை கொடுத்து வந்து சுரதா வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னாரான் இது சொன்னதாக சொன்ன தகவல் இது எதற்காக என்றால் தமிழ் சினிமாவில் அது இருக்கிறது ஆனால் இன்னொரு கவிஞரை இந்த அளவிற்கு பாட முடியும் என்பதை நாம் கவிஞர் காவிய கவிஞர் வாலியிடம் மட்டும்தான் பார்க்க முடியும் அவர் யாரு சொன்னார வருவது தானே வரும் என்று அதை உண்மையிலே எல்லாமே இறையருள் என்று கடைசி வரையிலும் இருந்தவர் அவர் கடைசி வரையிலும் அந்த நினைப்போடு இருந்தார் அதே மாதிரி அவரிடம் இருந்த பணிவு கடைசி வரையிலும் அந்த பணிவோடு அவர் தன்னுடைய அவருடைய படைப்புகளில் நிறைய இடங்களில் அவதார புருஷனை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு தூரம் பேசியலாம் அதே மாதிரி கண்ணீர் என்கிற ஒரு கவி அழுகையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் பாலு கழுவான் பிள்ளையிலே சின்ன ஒரு அழுகு அழுகம்தான் என்ற ஒரு கவிதை வாலி எழுதியிருப்பார் பாலு கழுவான் பிள்ளையிலே பின் நூலு கழுவான் பள்ளியிலே மாறு கழுவான் இளமையிலே இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான் கூலி கழுவான் வேலையிலே பின் கூழு கழுவான் வறுமையிலே போலி கழுவான் மேடையிலே இந்த மனிதன் எதற்கும் அழுகுந்தான் வரிசா சொல்லிக்கொண்டே வருவார் எத்தால் இவனை தேற்றுவது அட யார்தான் இவனை மாற்றுவது இவன் செத்தால் அழுகை நிற்கிறது உடன் மற்றவர் அழுகை கேட்கிறது அதுதான் ஒரு படைப்பு என்பதை எப்படி படைக்க வேண்டும் என்பதை அவரிடம்தான் படிக்க வேண்டும் அவருடைய பாடல்களுடைய விமர்சனங்கள் நிறைய பேர் சொல்வார்கள் நிறைய பேர் அவருடைய பாடல்களை விமர்சிப்பார்கள் சில பாடல்களை அதற்கும் அவரே எழுதிவிட்டார் எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ விலை பெறுமோ அந்தப்பா எழுதுகிறேன் என் தப்பா அவருக்கே உரிய முறையில் அவர் பதில் சொல்லி இருக்கிறார் காவிய கவிஞர் இடத்திலே நாங்கள் பார்த்து பார்த்து வியந்த விஷயங்கள் இப்படி நேர்விட பேசுவது மூத்தவர்களை மதிப்பது இளையவர்களை பாராட்டுவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கடைசி வரையிலும் அப்படி கம்பீரமாக இருந்தவர் அதனால்தான் அவர் கூட சொல்லுவார் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியவில்லை ஒரு பாடலுக்கு எனக்கு தெரிந்து இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரே கவிஞர் தமிழ் சினிமாவில் வாலி அதிலும் ஒரு நாள் நான் போகிறேன் நானும் அவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்பொழுது ஒரு இயக்குனர் உள்ளே வருகிறார் அவர் கையிலே பணத்தோடு வருகிறார் நந்தா நந்திதா என்று ஒரு படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் வருகிறார் என்னையா எத்தனை மணிக்கா வர சொன்னேன் உன்னை ஆறரை மணிக்கு வர சொன்னீங்க இப்போ மணி எத்தனை ஐயா மணி ஆறு ஏன் அதுக்குள்ளே வர்ற அப்படி உட்காரு நான் கவிஞர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் இதெல்லாம் கூட பரவாயில்லை அதாவது கவிஞர் வாரியிடத்திலே இருந்து நாங்கள் கண்ட மிகப்பெரிய ஒரு செயல் யாருக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டையும் ஒருவரை பார்க்க நேரம் கொடுத்தால் அதை யாருக்காகவும் மாற்றி தந்ததே கிடையாது அதான் உண்மை ஒரு நாள் நானும் பழனி பாரதியும் பேசி கொண்டிருக்கிறோம் காலை ஒரு ஆறு முப்பதற்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போய்விட வேண்டும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் இருவரும் அவரை சந்திக்க வேண்டும் இது எழுதப்படாத கட்டளை க சரியாக ஆறு முப்பது ஆறு பதினைந்துக்கெல்லாம் தொலைபேசி வரும் என்னையா எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க வந்துக்கிட்டு இருக்கீங்களா வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்த கேள்வி சரியாக உட்கார்ந்துருப்பார் ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரை பேசி கொண்டிருப்பார் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் எட்டு மணிக்கு உணவு அதற்கு பிறகு ஒரு பணவறிந்து விட்டு வந்து ஒரு பத்து முப்பது மணி வரை பேசி கொண்டிருப்பார் கிளம்புவோம் ஒரு நாள் ஒன்பது மணி நான் சொன்னார் இன்னைக்கு ஒன்பது மணிக்கு உங்கள் ரெண்டு வரையும் போகிறதுக்கு சம்மதிக்கிறேயா என்னையா ஆச்சரியமாக இருக்குது பத்தரை வரைக்கும் விட மாட்டிங்களே இல்லையா ஒருத்தர் ரெண்டு நாளாக பாட்டு பாட்டு பாட்டுன்னு சொல்லிக்கிட்டுருக்கா யா பாட்டு எழுதணும் பாட்டு எழுதணும்னு எழுத வேண்டியது அதான் எழுதிட்டுதானேயா இருக்குது இல்லையா விளம்பர பாட்டான் நான் இந்த விளம்பரத்துக்கெல்லாம் பாட்டு எழுதுறது இல்லை விளம்பரம் பாட்டு எழுதுணுங்கிறான் என்ன பண்ணுறது அவனுக்கு பெரிய ரூபா சம்பளம் எனக்கு சின்ன ரூபா அவருக்கு மூணு கோடி இவருக்கு மூணு லட்சமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான் நேற்றே வரேன்னு சொன்னால் வராதேன்ட்டேன் இன்னைக்கு வரேன்னு சொன்னால் ஈவினிங்லாம் வர முடியாது கவிங்களோடு நான் பேசணும்னு சொன்னேன் அவர் வந்து இன்னைக்கு வந்து எதோ நோன்பான் அதனால் ஒன்பது மணிக்கு இங்கே வந்து நோன்பு நான் சரி வந்துரு பனிரெண்டு மணி வரை உட்காந்து எழுதிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார் யாரோ ஒருவரை சொல்லுகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தோம் உதவியாளர் சுவாமிநாதன் வந்து ஏஆர் ரகுமான் வந்து விட்டார் என்று சொல்கிறார் நான் என்னையா ரகுமான் வர்றதுக்காயா வர வேண்டாம்னு சொன்னேன் யாரா இருந்தால் என்னையா இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு பணம் எதற்கு புகழ் எதற்கு உங்களோட பேசிட்டு இருக்கும்போது என் மனசுக்கு வருது ஒரு நிம்மதி அது போதுங்கய்யா எனக்கு ஏஆர் ரகுமான் உள்ளே வந்தார் தன் சகோதரியோடு இந்த ஹீரோ ஹோண்டா பிரிந்த பொழுது ஹீரோவிற்கு அந்த ஹீரோக்கும் இவர் தான் பாட்டு எழுதுகிறார் ஹீரோ பைக்குக்கு இவர் பாட்டு எழுதிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வாலி எழுதிய பாடல் நைட்டு பனிரெண்டு மணிக்குள்ளே எழுதி முடிச்சுட்டாராம் எதற்காக சொல்லினேன் என்றால் ஏ ஆர் ரஹ்மான் வருகிறார் நீங்கள் நாளை வாருங்கள் என்று சொல்ல மாட்டார் அது அவரிடம் இருந்த உயர்ந்த பண்பு காவிய கவிஞர் இடத்திலே நாங்கள் பார்த்த உயர்ந்த பண்பு ஒருவருக்காக கொடுத்த அந்த நேர ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்திருந்தார் அதை மற்றவர்களுக்காக கடைசி வரையிலும் அவர் மாற்ற மாட்டார் அதே மாதிரி இளையவர்களை அவர் பாராட்டுகிற விதம் அவருடைய பார்வை நான் பல இடங்களிலே சொல்வேன் பார்வையே தனி ராமன் தேடிய சீதை என்று ஒரு படம் அதிலே நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன் என்ன புள்ள செஞ்ச பாவிப்பயா நெஞ்ச என்று படத்திலே நிஜின் சத்யா பாடுவார் வயசைப்பார் அந்த பாடலுடைய வெளியீட்டு விழாவிலே இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் கருபழனியப்பன் அந்த பாடலே ரெண்டு வரி எழுதியிருப்பேன் பல்லவியிலே தெக்க வச்ச வள்ளுவனா என ஒத்தையில் நிக்க வச்ச என்று அந்த வரியினை பாராட்டினார் எல்லோரும் பாராட்டினார்கள் வித்யாசாகர் பாராட்டினார் ஒரு நாள் காவிய கவிஞர் தொலைபேசியில் அழைத்தார் என்னையா ஜெயந்த அந்த ராமன் தேடிய சீத பாட்டு கேட்டாயா என்ன புள்ள செஞ்ச நல்லா இருக்கையா அது என்னையா சுச்சுவேஷன் ஒரு இளைஞன் அவன் வந்து திருடன் ஒரு வீட்டில் திருட வாரான் அங்கே ஒரு நல்ல அழகான பொண்ணை பார்த்துடுறான் உடனே அதை காதலிக்க ஆரம்பிக்கிறான் அவள் சொல்படி கேட்டு திருடுறதை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறான் அவள் காலேஜில் படிக்கிறாள் தமிழ் சினிமா வளர்க்கப்படி அவள் இவனை இவன் அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான் அவா மறுக்கிறாள் மறுக்கிற இடத்துல இந்த பாட்டு வருதியா ஓஹோ பல்லவி என்னையாளுனே சொல்லியா என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச பாக்கையில் சொக்க வச்ச பறக்கத்தான் ரக்க வச்ச திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிக்க வச்ச ஓ நல்லா இருக்கியா ஆமா எதுக்கு அந்த வள்ளுவன வந்து அந்த இடத்துல போட்ட இல்லையா கதை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்க அந்த படத்துல அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு விஷயம் வேணும்னு ஒரு மியூசிக் டைரக்டர் வித்யாசாகரும் டைரக்டர் ஜெகனும் சொன்னாரு அதனால இப்படி வள்ளுவன் ஒத்தையில நிக்கிற மாதிரி வாழ்க்கையில் இனி நீ நிற்க நிக்க எங்கள் காலத்துல நல்லா இருக்கியா காதல்ல தோத்தவனே மரம் மாதிரி நிற்கிறதும் சொல்லியிருக்கோம் நல்லா சொல்லியிருக்கேன் ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டேனாரு என்னையான்னு அவன் தனியா நின்னா கூட குமரியில தானையா நிற்கிறான் அது வரையிலும் யாருமே பார்க்காத ஒரு பார்வை அந்த பார்வை தான் அந்த எதையும் எப்படி பார்க்க வேண்டும் அதே மாதிரி கவிதைகளை அவர் பாராட்டுவதைப் போல திரும்பி சொல்கிறார் அந்த சுதந்திரம் கவிதையை சொல்லியாமார் அதாவது ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் அப்துல் ரஹ்மான் தலைமையில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் அவருடைய தலைமையில் நிறைய இடங்களில் அந்த தான் முதன் முதலாக நான் கலந்து கொள்கிறேன் என்னை அவருக்கு தெரியாது அடையாளம் தெரியாது நானும் ப நண்பர் பழனி பாரதியும் அவரோடு காரில் ஏறுகிறோம் அவர் கேட்கிறார் யார் யார் முதலிலே பாட வேண்டும் சொல்கிறார் ஜெயந்தா கடைசியில் கவி சொன்ன மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக பாடக்கூடியதை நான் கவிஞர் வாலி வைரமுத்திரம் என்று படித்திருக்கிறேன் வேறொன்றும் இல்லை நான் முதலில் பாட வேண்டும் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னார் சரி என்றேன் ஏற்கனவே ஒரு நடந்த சில சம்பவங்களால் இந்த கவியரங்கத்தில் நான் எப்படி ஜெயித்தாக வேண்டும் என்று கொஞ்சம் வெறியோடு அந்த கவியரங்கத்தில் பங்கெடுத்திருந்தேன் தலைப்பு இரவிலே வாங்கினோம் அது நடந்தது ஆகஸ்ட் பதினைந்து ஈரோட்டிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் புகழ்பெற்ற புத்தக கண்காட்சி நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அந்த வருடம் தான் தொடங்குகிறார் ஆகஸ்ட் பதினைந்து அன்று கவியரங்கம் அப்துல் ரஹ்மான் தலைமை தலைப்பு இரவிலே வாங்கினோம் சுதந்திரத்தை பாடி பாடி தீர்த்து விட்டார்கள் சரி ஏதாவது கவியரங்கத்திலே கொஞ்சம் முதலில் கலகலப்பாக பாடி அதற்கு பிறகு கொஞ்சம் கருத்துக்களை சொல்லுவோம் என்ற கருத்தில் உள்ளவன் நான் நான் பாடினேன் ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர்கள் பாணியில் அவரவர் பார்க்கிறார் சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும் பதினைந்தாம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது சம்பளத்தை பற்றியே கவலை சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய்திறந்து சொன்னார் பதினெட்டுக்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராய் இருந்திருக்கும் பதினைந்தில் வாங்கியதால் தான் இன்னும் மைனராகவே இருக்கிறது மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்து தெரியுமா சுதந்திரம் எட்டாம் மாதத்தில் பிறந்ததால் தான் எடை குறைவாக இருக்கிறது எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம் என் கணித ஜோதிடர் ஒருவர் இப்படி சொன்னார் மாதத்தின் மறுபாதியில் சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் மறுபாதியில் கஷ்ட என்று வருவதால் கஷ்டமாக இருக்கிறது மாதத்தின் பெயரை ஆ பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும் கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார் அதைத்தானே நம்மூரில் ஊரில் அட்டைப்படத்தில் போட்டு தொலைக்கிறார்கள் கவர்ச்சி நடிகை சொன்னார் நாற்பத்தேழில் வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை இருபத்தேழில் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இரவிலாவது வாங்கினார்களே யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல் தடவி பாருங்கள் தடியால் அடிபட்டு வீங்கி இருக்கும் நாளை குடியரசு இப்பொழுதெல்லாம் சுதந்திர நாளில் இப்பொழுதெல்லாம் கொடி ஏற்ற கொடிகளை ஏற்றவரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடி கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடி கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று சொல்லுங்கள் அவர்களுக்கு இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் விடும் கொடி தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே நம் தேசிய கொடி பட்டோலி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல பறிக்கப்பட்ட உயிர்களில் என்று அந்த கவியரங்கை நான் அன்று நிறைவு செய்தேன் அதுதான் நாங்கள் எல்லோரும் உணவருந்தி கொண்டிருக்கிற நேரம் கவிக்கு அப்துல் ரஹமான் அவர்கள் சொன்னார்கள் ஜெயந்தா என்று நான் பழனி பாரதி யுவபாரதி விவேகா என்று எல்லோரும் உணவருந்தி கொண்டிருக்கிறோம் அப்பொழுதுதான் கவிக்கு அப்துல் ரஹமான் சொன்னார் ஜெயந்தா இந்த கவியரங்கத்திலே கோல் அடித்து விட்டீர்கள் இது என்னுடைய வார்த்தை அல்ல இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு கண்ணதாசன் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்று கவிக்கு வந்த இடத்திலே சொன்னார் கவியரங்கத்தில் கலகரப்பாக பாட வேண்டும் என்பதை காவிய கவிஞர் போன்றவர்தான் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதில் இரண்டாவது கருத்து இல்லை கவி வைரமுத்து எனக்கு கவிஞர் திருநாள் விருது வழங்கினார் திருச்சியிலே அப்பொழுது கூட ஒரு கவியரங்கம் தலைப்பு தொலைக்காட்சி அப்பொழுது நான் பாடிய வரிகளை வாலி நிரம்ப நிறைய நேரங்களில் அவர் கல எப்பொழுதுமே அவரை சுற்றி ஒரு கலகரப்பான ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி கேட்டு கேட்டு ரசிப்பார் அவர் சொன்ன மாதிரி தன்னை அப்படித்தான் அவர் இளமைப்படுத்திக் கொண்டார் அதை அவரே பதிவு செய்து வைத்துக்கிறார் அந்த தொலைக்காட்சி கவிதையை சொல்லு அதாவது கவிஞர்கள் வாயிலால் அவர்கள் கவிதையை கேட்டு மழுவது அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பழக்கம் தொலைக்காட்சி நான் சொன்னேன் தொலைக்காட்சியும் மனைவியும் தொந்தரவிற்குரியவை ஆனாலும் தொலைக்காட்சி அனைத்தால் அமைதியாகிவிடும் இது கவிஞனின் கருத்து அல்ல சில கணவர்களின் கருத்து சரி மனைவியின் மதிப்பீடு என்ன தெரியுமா கணவனும் தொலைக்காட்சியும் ஒன்றுதான் ஆயுள் முழுக்க அளத்தான் வைக்கிறார்கள் இப்பொழுது தொலைக்காட்சிகள் சமைக்கும் பெண்களையெல்லாம் விட்டது தொடர்களில் சூடேறும் பொழுதெல்லாம் அடுப்புகள் அணைக்கப்படுகின்றன இதற்காய் வீட்டில் நானும் ஒரு நாள் கொண்டு வந்தேன் நம்பிக்கையில்லா தீர்மானம் மறுநாள் முதல் என் மனைவியிடம் இருது பகலெல்லாம் கண்டன தீர்மானம் இரவெல்லாம் ஒத்திவைப்பு தீர்மானம் எனக்காக சொல்கிறேன் என்றால் அந்த கவிதைகளை கேட்டு கேட்டு ரசிப்பது அவருடைய வழக்கம் அவருடைய தான் அந்த புத்தகத்தை பற்றி அவர் ஒரு முறை பெரியார் தடலிலே பேசுகின்ற பொழுது சொன்னார் நினைவு நாடாக்கள் தொடர் எழுதுகின்ற பொழுது சொன்னார் அவர் சொன்ன அந்த கவிதை புத்தகங்களை நிறைய படியுங்கள் நெல்லை ஜெயந்தா சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு முடித்திருந்தார் புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும் அந்த வரிகளை எல்லாம் அது எழுதுவதற்கு முன்பு எனக்கு பேசினார் அது எதற்காக சொல்லினென்றால் புதுக்கவிதையில் மொத்தம் இருப்பதோ என் சுருக்கம் சு சுருக்கமாக எழுத வேண்டும் நினைப்போம் அந்த வார்த்தை மாறிவிடக்கூடாது என்று நினைப்பவர் வாலி அது எப்படி சரியாக போட வேண்டும் அதை அந்த கவிஞனத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவர் தொலைபேசுகிறார் அந்த கவியரங்கத்தில் தான் நான் பாடின அதையும் சொன்னார் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள் இதெல்லாம் அவருக்கு பிடித்த வரிகள் அதை திரும்ப திரும்ப பல மேடைகளிலே அவர் சொல்லுவார் தேர்தலை பற்றி ஒரு கவிதை உண்டு தேர்தல் நாவில் சொட்டு மருந்து மழலைகளுக்கு நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு இரண்டும் போலியோ இப்படி வார்த்தை உண்மையிலேயே ஒரு என்னுடைய நிலாவனம் என்கிற கவிதை தொகுப்பிற்கு தான் அவர் கடைசியாக அணிந்துரை எழுதியது கவிஞர் வாலி கடைசியாக அணிந்துரை எழுதி என்னுடைய நிலாவனம் புத்தகத்திற்கு அவர்தான் என்னை திரும்ப திரும்ப உன்னுடைய கவியரங்க கவிதைகளை ஒரு புத்தகமாக போடியா புஷ் ஒரு என்னையா ஏன் அணிந்துரை வேணும் வேணும்னு எத்தனை பேர் கேட்குறான் ஆனால் நீ நான் ஒன்றே புஸ்தம் போடு அணிந்துரை எழுதுறேன் புஸ்தம் போடு அணிந்துரை நீ புஸ்தம் போட மாட்டேங்கிற இது என்னையாதும்பார் அந்த அளவிற்கு அதிலே ஒரு கவிதை அவர் முன்பே எழுதிய ஒரு கவிதை என்று அது எனக்கு போது தெரியாது அந்த கவிதை கோவலனை பற்றி எழுதிப்பேன் பிறந்தது பூம்புகாரில் இறந்தது பொய் புகாரில் கோவலன் பிறந்தது பூம்புகாரில் இறந்தது பொய்ப் புகாரில் ஆனால் அதை அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார் புகாரில் பிறந்து புகாரில் இறந்தவன் இது வாலியனுடைய கவிதை நான் சொன்னேன் இது உங்கள் கவிதையா நான் இதை எடுத்துல வேண்டாயா அவங்கள்ட்ட சொல்லுவயா அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கியா மனம் திறந்து பாராட்டுவது அது சினிமா திரைப்பட பாடலாக இருக்கட்டும் ஆக காவிய கவிஞர் வாரியர்களிடம் இருந்த அந்த வார்த்தை வளம் முதியோர்களுடைய மூத்தவர்களை மதிப்பது இளையவர்களை பாராட்டுவது இதுதான் எங்களை போன்றவர்களை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய வகுப்பறை என்று நான் கருதுகிறேன் அதனால் என் ஞான தந்தை என்று நான் வணங்குகின்ற காவிய கவிஞர் வாரியை பற்றி இவ்வளவு நேரம் உங்களோடு உரையாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இலக்கிய வீதிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலும் அற்புதமான தலைமையேற்று உரை நிகழ்த்திய வணக்கத்திற்குரிய திரைப்பட கலைஞர் எங்கள் டெல்லி கணேஷ் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் அவர் சொன்ன மாதிரி அவருடைய கவிதை என்னுடைய கவிதை அவர் பார்த்து தான் வாசிச்சார் அவருடைய கவிதை நான் பணப்பாடமாவே சொல்லுவேன் நீயும் நானும் அந்த கவிதையை சொல்லி முடித்து விடுகிறேன் முத்துரை கவிதை உண்மையிலேயே நான் பெண்கள் கல்லூரியிலே போல பொழுதுதான் அவ்வளவு வரவேற்பு இருக்கும் நீயும் நானும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான் கணவன் பேசுகிறான் அந்த கவிதை நீயும் நானும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான் எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ இன்னும் இருக்க இடமே கடைசியாக இருக்குது அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ உனக்கு நான் இருப்பதை அது உன்னிட ரைட் உன்னிடத்தில் உன் இனத்து கற்புக்கரசிகளின் பெயரை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்து அயோக்கியர்கள் பட்டியல் தெரிந்தும் அடக்கமாக இருப்பாய் நீ உனக்கு நான் இருப்பதை எனக்கு நீ இருப்பதை பிறர் கேட்டால் கேட்டாலொழிய சொல்லிக் கொள்வதில்லை தான் உனக்கு நான் இருப்பதை ஆணை ஆவரணங்கள் அணிந்து அறிவித்தாக வேண்டும் நீ எனக்கு பின்னால் உன்னை வாழ வைக்கிறார்கள் என் நினைவுகளோடு உனக்கு பின்னால் என்னை வாழ வைக்கிறார்கள் உன் தங்கையோடு இதுதான் அந்த முத்திரை கவிதை ஜெயபாஸ்கருடைய கவிதை ஆக ஒரு அற்புதமான கவிஞருக்கு விருது வழங்கக்கூடிய இந்த மேடையில் உரையாற்றுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாமதமாக வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் மேடையில் இருக்கிற நான் ஒருத்தன் தான் அரசு ஊழியர் நாளை குடியரசு தின விழா நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையிலே உதவி செயற்பொறியாளர் பதவியில் இருக்கிறவன் அந்த குடியரசு தின ஏற்பாடுகளை கவனித்து விட்டு நாளை காலை நான் நான்கு மணிக்கு மறுபடியும் செல்ல வேண்டும் மாவட்ட தலைவர் அந்த குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை கவனித்து விட்டு நான் திரும்புவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது உண்மையிலேயே என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நன்றி வணக்கம் மின்னல் பொறிகளைப் போல கடிதை பின்னல்களை வழங்கிய இவர் மின் பொறியாளர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் மிக அற்புதமாக பேசி வாலி வாலிக்காகவே ஒரு வைக்கலாம் என்கிற ஒரு சிந்தனையை ஊற்றுக்கண்ணை திறந்து சென்றிருக்கிறார் நமது தம்பி ஜெயந்தா அவர்கள் மிக அற்புதமான உரை அடுத்த நிகழ்வுகளை பற்றிய செய்தியோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த நிகழ்வுகளாக கம்பன் கழகத்தின் நிகழ்வு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய் என்று கம்பனில் ஆழம் கண்ட வேளம் என்ற தலைப்பில் பேராசிரியர் எஸ் ராதாகிருஷ்ணனை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசுகிறார்கள் அவசியம் வந்து சிறப்பிக்க வேண்டும் இலக்கிய வீதி இதே தொடரில் கருத்தில் வாழும் கவிஞர்கள் என்ற தலைப்பில் கவிஞர் கம்பதாசனை பற்றி சில்ரையாற்றுகிறார்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளி என்று அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கூட்டத்தை இத்துடன் நிறைவு செய்து நிறைவடைகிறோம் Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai to Sri Krishna Sweets it's no mere rule it's not just an act it's every citizen's social responsibility after all we make a living by what we get but we make a life by what we give and in the process create a world where life's best bonds are built built with love and care and in time they will become our strongest bond